சொல்ல வெள்ளி சொம்பு சந்தன கிண்ணம் பூவு தேங்காய் மாமிங்க இதனா காலேஜ் இல்ல கல்யாணம் விட வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் என்ன மே எங்க ஆத்த தம்பிய காலேஜ்ல சேர்க்க வந்திருக்கோம் ஏதோ சாம்பார காலேஜ்ல சேர்க்க வந்திருக்காங்களா கண்ட்ரி ப்ரூட்ஸ் என்ன மாமி இந்த பொண்ணு இங்கிலீஷ் காரியாட்ட தச புசுன்னு உளறிட்டு போயிட்டே இருக்கா மாமி அந்த மாமியும் மயிலாப்பூர் மாமி தான் உரும்பு எக்ஸ்கியூஸ் மீ சார் உள்ள வரலாமா எஸ் வர்றதுதான் வர்ற வலது காலை எடுத்து வச்சு வா கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வரியா இது காலேஜ் பா படிக்கிற இடம் நியூ அட்மிஷன் சார் ஓ புது வரவா பார்த்தா பச்சை குழந்தை மாதிரி இருக்க இந்த காலேஜ் பசங்க எல்லாம் ஒரு மாதிரி போய் நல்ல இடமா பார்த்து ஊதிட்டு உட்கார் ஹலோ சார் இங்க உட்காருங்க பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பிரதர் பார்த்தா படிக்கிற புள்ள மாதிரி தெரியுது உனக்கு இங்க இடம் இல்ல முன்னாடி இங்க அதை பார்த்து உட்கார் ஹலோ ஹலோ எங்க வந்தீங்க இல்ல வெளியில ரொம்ப போர் அடிச்சது அத கொஞ்ச நேரம் உள்ள உட்கார்ந்து போலாம் மெயின் வந்து போங்க சந்தோஷம் தேங்க் யூ நாங்க எல்லாம் காலேஜ்ல படிக்கும் போது கிளாஸ் ரூம் போர் அடிக்குதுன்னு வெளியில போவோம் நீங்க எல்லாம் வெளியில போர் அடிக்குதுன்னு கிளாஸ் ரூம்ல வந்தீங்களா காலம் கெட்டு போச்சியா கண்மணி அங்க பாரு அது சாம்பார் இங்க தான் இருக்கா ஓ இதுதானா வாங்களா
இதுக்கெல்லாம் காரணம் யார் சொல்லுடா? சொல்லாம சாக போறியா இல்ல சொல்லிட்டு உயிரோட இருக்க போறியா சொல்லு. சொல்லுர்காய வித்மஹே மகாதேவாய தீமஹே தன்னோ ருத்ரம் பிரசோதயா ஸ்வாஹா. ஓம் தத்துருடாய வித்மஹே மகாதேவாய அனுபவ என்ன பெண்ணு உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்க. நாடு நல்லா இருக்கணும், ஜனங்க நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும், உங்க அரசாங்கம் நல்லா இருக்கணும்னு தாமா இந்த யாகத்தை பண்றேன். அத கெடுக்கறேம்மா. நீ வித்த திருட்டு சாராயத்தை சாப்பிட்டு 400 பேர் செத்து போயிருக்காங்க. நல்லது பண்ற. என்ன மாதிரி கொள்கை வீரனோட லட்சியம் எல்லாம் புரியாதுமா? கொள்கை வீரன் யாரு? நீயா? பணத்துக்காக கேவலமான தொழில் பண்ற உனக்கு யாகம் பூஜை புனஸ்காரம் எதுக்கு? ஊரை ஏமாத்துறதுக்கா? புரிய மாட்டேங்குதேம்மா, புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. குடிய ஒளிங்க குடிய ஒளிங்கன்னு பிரச்சாரம் பண்றீங்க. குடிக்கிறவன் இருக்கிற வரைக்கும் குடியப்படி ஒளியும். அதான் முடிவு பண்ணி முதல் கட்டமா எத்தனை பேர் சத்தாங்க? நேத்திய நிலவரப்படி 390, காலையில நிலவரப்படி 400. தப்பு பண்ணிட்டு தர்ம நியாயம் பேசுறியா? உண்டு போன் எடுத்துட்டான். இதோ இந்தாங்கோ இத புடிங்க. ஐயாவுக்கு போடு. உங்க ஐயா தானே? அவரை சஸ்பெண்ட் பண்ணி 24 மணி நேரம் ஆச்சு. இடது கை போச்சா, வலது கைக்கு போடு. சின்ன இடத்துக்கு போறான். சின்ன ஐயாவா? அவர் இப்ப சீட்ல இல்ல. அவரா லீவ் எடுத்துக்கிட்டாரா இல்ல அரசாங்கமே அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கான்னு நாளைக்கு தெரியும். வலது கையும் போச்சா? டிக்கெட்டவருக்கு தெய்வமே துணை. ஆண்டவனுக்கு போடுற பூசாரி போனா என்ன? மூல விக்கிரகம் தான் இருக்குல்ல. என்ன சொல்ற? உன் பேர் என்ன? தியாகராஜன். எவன்டா வச்சான்? தத்தி ராஜன். மேலிடத்துக்கு போடுறா. ஹலோ, யார் பேசுறது? மேலிடங்களா? வள்ளல் ஐயா கிட்ட பேசுறோங்கிறா, கொஞ்சம் லைனா போட்டு கொடுக்கோ. இதாக்கோ இந்த இடத்துலயே உன் சீட்டை கிழிக்கிறேன். நான் தான் வள்ளல் தாதா பேசுறேன். உங்களுக்கெல்லாம் வள்ளல், ஆனா உங்க போலீஸுக்கு தாதா. நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போது கட்டுக்கட்டா கொடுத்தவன், எலெக்ஷன்ல நிக்கும் போது எடைக்கு எடை கொடுத்தவன். அப்பேற்பட்ட என்ன, ஒரு பொம்பளை போலீஸ் அரெஸ்ட் பண்ண போறாங்களா? அடுத்த எலெக்ஷனை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதுக்காக 4 வருஷம் காத்திருக்கணும்னு எல்லாம் நினைக்காதீங்க. நான் நினைச்சா 4 மாசத்துல வரும். என்னது, ஏசிட்ட கொடுக்கட்டுங்களா? ஆவணா கடத ஒரு எம்எல்ஏக்கு தலைக்கு 10 லட்சம்னா மொத்தம் 25 கோடி தானே வருது. மூணு சொல்லுங்க, மிஷினை ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். 2 மணி நேரத்துல 25 கோடி ரெடி. தாய் குளத்துட்ட கூட சாமிங்க மந்திரத்தை சொல்லுங்க. ஹலோ, சரி சரி. அரெஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லி இருப்பாங்களே. உங்களை வேன்ல ஏத்த வேண்டான்னு சொன்னாங்க. சொல்லி இருப்பாங்க. தும்மாவா? ஓட்டுக்கு 50 ரூபா நோட்டாவில கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்கேன். உங்களை வேன்ல ஏத்த வேண்டா, கையில விலங்க மாட்டி நாய இழுத்துட்டு வர்ற மாதிரி இழுத்துட்டு வர சொன்னாங்க. பரிகாரம் பண்றதுக்கு நீங்க இருக்கிறனாலதான் இவனை மாதிரி பணக்காரங்க பயப்படாம தப்பு பண்றாங்க. வேதம் ஓதுறது தொழில் இல்ல, தர்மம். நீங்க ஓதுங்க. யுவர் ஆனர், குற்றவாளி கூண்டிலே நிற்கும் மிஸ்டர் ரங்கநாத், சமுதாயத்தை கெடுத்துக் கொண்டிருக்கும் ஒரு தீய சக்தி, நூற்றுக்கணக்கான உயிர்களை பலி கொண்ட சாராய சாவுக்கு இவர்தான் காரணம் என்பதை தகுந்த ஆதாரத்துடன் பிராசிகூஷன் நிரூபித்திருக்கிறது. மிஸ்டர் ரங்கன், உங்க தரப்புல ஆஜராறதுக்கு யாராவது வக்கீலங்க வந்திருக்காங்களா? இருக்கிறாங்க. முருகன், பரமசிவன், பார்வதி. அவங்கள கோர்ட்டுக்கு வந்திருக்காங்களா? கோர்ட்டுக்கெல்லாம் அவங்க வரமாட்டாங்க. அவங்க கோயில்ல இருக்கிற சாமிங்க. ஒரு பாவம் மரியாதை என்ன தண்டிச்சீங்க, அவங்க உங்களை தண்டிச்சிருவாங்க. மிஸ்டர் ரங்கன், கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். உங்க சார்பில் ஆஜராறதுக்கு வக்கீலங்க வந்திருக்காங்களா இல்லையா? அல்லாடி முதல் கில்லாடி வக்கீல் வரைக்கும் எல்லாரும் பணம் கொடுத்து பார்த்தாச்சு. அவ பட்டு பட்டு கதை சாத்தி விட்டா. நான் ஆஜராக தயாரா இருக்கேன். வரானு இவருக்காக
நீங்க வாதாட போறீங்களா? எஸ் யுவர் ஆனர், என்னோட கட்சிக்காரர் நிரபராதி, எந்த குற்றமும் செய்யாதவர். இதுல ஒரு கையெழுத்து கொடு. கண்டுக்காத நான் கை நாட்டு. நான் சொன்னேனே, முருகன் பரமசிவன் பார்வதி மூணு பேரோட மொத்த உருவமே இவங்க தான். ஆத்தா, உன் காலை எடுத்து கொஞ்சம் மேலவை. எதுக்கு? தொடநடுங்கிகளுக்கு மத்தியில துணிச்சலா வந்து நிக்கிறீங்களே, உன் காலை தொட்டு கும்பிடணும் ஆத்தா. சரி சரி யுவர் ஆனர், இது ஒரு பொய்யான வழக்கு, ஜோடிக்கப்பட்ட கேஸ். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? என்னோட கட்சிக்காரர் அரெஸ்ட் பண்ண ஏசி ராஜலட்சுமி வச்சு தான் சொல்றேன். அந்த அம்மாவை குறுக்கு விசாரணை செய்ய கோர்ட் என்ன அனுமதிக்கணும். Yes, you can proceed. Thank you, Your Honor. Mrs. Rajalakshmi, Rajalakshmi, Rajalakshmi. Your Honor, என்னுடைய இத்தனை வருஷம் அனுபவத்துல இந்த அம்மா நிரபராதியதான் குற்றவாளியாக்க பாத்திருக்காங்களே தவிர, இதுவரைக்கும் ஒரு சரியான குற்றவாளி கூட கோர்ட்டு கொண்டு வந்ததே கிடையாது. அப்செக்ஷன் யுவர் ஆனர், இவரோட பணபலத்துக்கும் படைபலத்துக்கும் எத்தனையோ போலீஸ் அதிகாரிங்க பயந்திருக்காங்க, பணிஞ்சிருக்காங்க, இடமாற்றங்கிற பேர்ல ஓடி ஒளிஞ்சிருக்காங்க. ஆனா தான் ஒரு பெண்ணா இருந்தும் ஏசி ராஜலட்சுமி அவர்கள் பின் நிலைவுகளை பற்றி கவலைப்படாம இவ்வளவு துணிச்சலா இவரை கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அரசாங்கத்தோட வக்கீலா இருக்காரா இல்ல ஏசி ராஜலட்சுமியோட பர்சனல் வக்கீலா இருக்காரா? அவங்க ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி. அப்படின்னா என்னோட கட்சிக்காரரும் நேர்மையானவர் தான். யூனிவர்சிட்டி சிண்டிகேட் மெம்பர், அவர் ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு சொந்தக்காரர். அவரோட மெடிக்கல் காலேஜ்ல இந்த அம்மா தன்னோட மகளுக்கு சீட் கேட்டாங்க. தகுதி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜ்ல இடம் கொடுத்தா காலேஜோட தரம் குறைஞ்சிரும்னு அவர் மறுத்துட்டாரு. அத மனசுல வச்சுக்கிட்டு சரியான நேரத்துல இந்த அம்மா அவரை நல்லா பழி வாங்கிட்டாங்க. நான் என் பொண்ணுக்காக இவர்கிட்ட சிபாரிசுக்கு போனேங்கறத உங்களால நிரூபிக்க முடியுமா? என்னுடைய கட்சிக்காரர் சாராய சாவுக்கு காரணமா இருந்தவர்னு உங்களால நிரூபிக்க முடியுமா? அந்த கள்ள சாராய தவித்த இவரோட வேலைக்காரனே சொன்னான். ஒரு வேலைக்காரன் சொல்றத வேதவாக்க எடுத்துக்கிறதா இருந்தா பல கோவில்களுக்கு தக்கார், காலேஜோட கரஸ்பாண்டன்ட், இவர் சொல்றதையும் கேட்கணும் இல்ல. மிஸ்ஸஸ் ராஜலட்சுமி, உங்க பேருக்கு முன்னாடி ஆறு இனிஷியல் போட்டுக்கிறீங்களே, அது யாரோட பேரு? ஐ அப்செக்ட் யுவர் ஆனர். இதுல அப்செக்ட் செய்ய என்ன இருக்கு? கல்யாணம் ஆயிருந்தா புருஷனோட பேரை இனிஷியலா போட்டுக்குவாங்க, ஆகலைன்னா அப்பாவோட பேரை இனிஷியலா போட்டுக்குவாங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்கா நான் அப்படி கேட்டேன். இப்பதான் உங்க பொண்ணுக்கு மெடிக்கல் காலேஜ் சீட்டு கேட்டாங்கன்னு சொன்னீங்க, இப்ப கல்யாணம் ஆனவங்களான்னு கேக்குறீங்க? மை டியர் லேர்னட் ஃப்ரெண்ட், கல்யாணம் ஆயிருந்தாதான் பொண்ணு இருக்கணும்ங்கிற சட்டம் இல்லையே. சொல்லுங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா? கல்யாணம் ஆயிடுச்சு. உங்க கல்யாணம் சம்பிரதாயப்படி நடந்ததா இல்ல அப்படி இப்படின்னு திருட்டு கல்யாணமா? அகைன் அப்செக்ட் யுவர் ஆனர். என்ன 99 எல்லாத்துக்கும் அப்செக்ட் பண்ணிட்டே என்ன கொஞ்சம் பேசப்படுங்க சார். கடவுளை மதிச்சு பெரியவங்க முன்னாலே அக்னி சாட்சியா அருந்ததி பார்த்து நடந்த கல்யாணமா இல்ல நீங்களா முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டீங்களா? நாங்களா தான் முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு தான் கேட்டேன். ஏன்னா இதுக்கு சமுதாயத்துல திருட்டு கல்யாணம்னு பேரு. யுவர் ஆனர், இந்த அம்மா ஒரு நாத்திகவாதி, கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க. அதனாலதான் எப்பவுமே கடவுளை நம்பிக்கிட்டு இருக்கிற என்னோட கட்சிக்காரரோட பெருமை இந்த அம்மாவுக்கு தெரியல. இந்த நாடு நல்லா இருக்கணும், ஜனங்க நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக இந்த நல்ல மனுஷன் தன்னோட வீட்டுல ஒரு யாகம் நடத்திக்கிட்டு இருந்தார். அந்த புனிதமான இடத்துல இந்த அம்மா தன் ஷூ காலோட நுழைஞ்சி அராஜகம் பண்ணிருக்காங்க, யாகத்தையே தடுத்து நிறுத்திருக்காங்க. உண்டா இல்லையா? ஷூ இல்லாம உள்ள போறதுக்கு இவர் வீடு ஒண்ணும் திருப்பதி தேவஸ்தானமும் இல்ல, இவர் வெங்கடேச பெருமாளும் இல்ல. நான் என் கடமையை தான் செஞ்சேன். யுவர் ஆனர், சமுதாயத்துல கிரிமினல்களையும் குற்றவாளிகளையும் காப்பாற்றுறதுக்காக புனிதமான மத உணர்வையும் தெய்வ நம்பிக்கையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. குற்றம் சாட்டப்பட்டு நிற்கும் மிஸ்டர் ரங்கநாத் ஒரு பசுத்தோர் போர்த்திய புலி, தன் குற்றங்களை மறைக்க அவர் மதத்தை ஒரு கருவியா பயன்படுத்தியிருக்கார். யாகங்கிற பேர்ல தன்னுடைய மோசடிகளை மறைச்சுக்கிட்டு இருக்காரு. உண்மையிலேயே இவர் ஒரு கள்ளச்சாராய முதலாளி, கருப்பு பண முதலை. இவருக்கு சொந்தமான கொடவுல இருந்து பேரல் பேரலா கள்ளச்சாராயம் கைப்பற்றப்பட்டிருக்கு. அதை கடத்த இவருக்கு சொந்தமான லாரிகளும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. You are absolutely right. அவருக்கு சொந்தமான இடத்துல இருந்தா சாராயத்தை பிடிச்சிருக்காங்க. கடத்தப்பட்ட லாரிகளும் அவருக்கு சொந்தமானதுதான். ஆனா இந்த கேஸ்ல என்னோட கட்சிக்காரர் சம்பந்தப்பட்டிருக்காரு உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? அவர் ஒரு கோடீஸ்வரர், அவருக்கு நூத்து கணக்கான லாரி, ஆயிரக்கணக்கான கொடவுல் சொந்தமா இருக்கு. எங்க என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கிறது அவரோட வேலை. போலீஸ்காரங்க சட்டத்தை மதிக்கிறதே இல்ல. இவங்க இஷ்டப்படி ஆளுங்களை அடிச்சு உதச்சு கேச ஜோடிச்சுக்கிறாங்க. அதே மாதிரிதான் இவரோட வேலைக்காரனை அடிச்சு இந்த வாக்குமூலத்தை வாங்கியிருக்காங்க நான் சொல்றேன். ஆனா என்னோட கட்சிக்காரர் சட்டத்தை மதிக்கிறவர், தர்மத்தை மதிக்கிறவர், நியாயத்தை மதிக்கிறவர். போலீஸோட பொய் சாட்சியத்தால இவர் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டுட்டா எதிர்காலத்துல இவரை மாதிரி உத்தமர்கள், இவங்கள மாதிரி போலீஸ் அதிகாரிகளால பழிவாங்கப்படுறதுக்கு இந்த கேஸ் ஒரு முன் உதாரணமாயிடும். அதை இந்த கோர்ட் தான் தயவு செஞ்சு தடுத்து நிறுத்தணும்னு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர்.
ஹலோ ஐபிஎஸ் மேடம், என்ன ரொம்ப டல்லா இருக்கீங்க? கதை கந்தலாயிடுச்சேன்னு கவலைப்படுறீங்களா? தோத்து போயிட்டே இப்படி தோண்டு போயிடக்கூடாதுமா, கொஞ்சம் தைரியமா இருக்கணும். அம்மா, கிரிமினல் லாயர் தோத்து போனதை பத்தி நான் கவலைப்படல, ஆனா நீ வாதாடி விடுதலை பண்ணியே ஒரு அயோக்கிய. அவனால எத்தனை பெண்கள் தாலி எழுந்து தவிக்கிறாங்கன்னு தெரியுமா? வாயமூடு, தாலியை பத்தி பேசுற எந்த அருகதையும் உனக்கு இல்ல. அடுத்த கேஸ் பிடிக்கிற வழிய பாரு, அங்கே வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். போய்விடு. கண்மணி, என்னடி என்னாச்சு உனக்கு? நான் உன்கிட்ட பேச தயாரா இல்ல. ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் வித் யூ. என்னம்மா? உங்களை எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. என்னம்மா, ஜட்ஜ் பண்ணுனா எதையும் 3 தடவை சொல்லணுமா? மா, என்கிட்ட விளையாடாத, நான் ரொம்ப கோவமா இருக்கேன். என் மேல என்னம்மா கோபம்? நீ பைக் கேட்ட வாங்கி கொடுத்தேன், கார் கேட்ட வாங்கி கொடுத்தேன், எஸ்கர்ஷன் போறது பணம் கேட்ட நீ கேட்டதுக்கு மேலேயே கொடுத்தேன். அப்புறம் என்ன? எனக்கு ஒரு நல்ல அப்பாவா மட்டும் இருந்தா போதாது, எங்க மம்மிக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்கணும், அதாவது ஒரு நல்ல புருஷனா இருக்கணும் சொல்ற, புரியுதா? என்னம்மா, ராவணன் சீதையுன்னு ஊரே எங்களை பத்தி பேசிக்கிறாங்க, எனக்கு என்ன குறை வச்சாருன்னு இப்படி பேசுற? இந்த ராமாயண கதையில சொல்லி என்ன டபாய்க்கலான்னு பாக்காத, நானும் ராமாயணம் படிச்சிருக்கேன். அந்த ராமரு சூர்பனங்க மூக்கா இருக்காரு, ஆனா இந்த ராமரு சூர்பனங்க பேச்ச கேட்டுக்கிட்டே சீத மூக்கெல்லாம் இருக்கிறாரு. இது எந்த வகையில நியாயம்? Something is wrong somewhere. அந்த காயத்ரி கோர்ட்ல ஆஜரானா போதும், அவளுக்கு சாதகமா தானே தீர்ப்பே சொல்றாரு. ஓஹோ, அதுதான் உனக்கு கோபமா? கோபம் மட்டும் இல்ல, ஐ வாண்ட் டு கில் யூ. கண்மணி, கோர்ட்ங்கிறது என் விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டதுமா. ஒருத்தர் குற்றவாளின்னு என் மனசுக்கு படுறது முக்கியம் இல்ல, அவர் குற்றவாளி நிரூபிக்கப்படணும், அதுதான் முக்கியம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்க அம்மா கொண்டு வர கேஸ் ஆச்சே, அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு சொன்னாதானே உங்களுக்கு திருப்தி இல்ல டாடி? உங்க அம்மா எனக்கு என்ன விரோதியா அவளுக்கு எதிராக தீர்ப்பு சொல்றதுக்கு? எங்க அம்மாவை நீங்க வேணா விரோதியா நினைக்காம இருக்கலாம், ஆனா அந்த திமிர் பிடிச்ச வக்கீல் காயத்ரி நினைக்கிறாளே, அவனா எப்பவுமே உங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர். அவ கோர்ட்ல ஆஜரானா போதும், அவளுக்கு சாதகமா தானே தீர்ப்பு கொடுக்கறீங்க? கண்மணி, கண்மணி, நீ எனக்கு மகளாவே இரு, தாயா இருக்க முயற்சி பண்ணாது. உங்க அம்மா என்ன புரிஞ்சுக்கிட்டா போதும், மத்தவங்கள பத்தி எனக்கு கவலை இல்ல. சொன்ன கேளு ராஜா. ராஜா, நீ குழந்தை மாதிரி அடம் பிடிக்காத, கொஞ்சம் சாப்பிட்டு போ. டேய் நில்லுடா. என்ன சிரிப்பு? ஏக்கா கோபப்படுறீங்க? நீங்க இவ்வளவு அழகா இருக்க காரணமே நான் தான். அது எப்படி? இத பாருங்க, தினம் எனக்கு டிஃபன் ஊட்டி விட பின்னாடி ஓடி ஓடி வரீங்களா? அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆகுதா? அதனால இவ்வளவு ஸ்லிம்மா டக்கரா இருக்கீங்க. டேய், நான் உங்க அக்காடா. இன்னும் ஒட்டுமொத்தமா உள்ள வாங்க, உங்களுக்கு அப்பாயின்ட் இருக்கா? அம்பி, இன்னும் கொஞ்சம் குடிஞ்சிருந்தே இடுப்புக்கே ஒட்டியாணம் போட்டுருப்போம். நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க? மொத்தம் நானே சாப்பிடுறேன். சாப்பிடணும். அங்க போய் சாப்பிடுப்பா. அக்கா, என்ன அக்கா? மேடம், வாங்க உட்காருங்க. வணக்கம். என்ன இதெல்லாம்? ஒண்ணும் இல்லைங்க, இந்த மாம்பழம் சேலம் தோட்டத்துல விளைஞ்சது, ஆரஞ்சு பெங்களூர் தோட்டத்துல விளைஞ்சது, காஷ்மீர்ல கூட எனக்கு தோட்டம் இருக்குதுங்க, இந்த ஆப்பிள் அங்க இருந்து வந்ததுதான். ஆனா வாழைப்பழம் என் தோட்டத்துல விளைஞ்சது சொத்து அவருதுங்க, நான் பினாமி. இந்த வெள்ளி தங்க டிவி டக்கெல்லாம் நம்ம ஃபேக்டரி தாங்க. இது நம்மளது இல்லைங்க, கவர்மெண்ட். எதுக்கு இதெல்லாம்? நான் நல்லவன் இல்லன்னு 4 பேர் சொல்லலாம், ஆனா நன்றி இல்லாதவன் ஒரு நாய் கூட சொல்லக்கூடாது. நீங்க மட்டும் நான் செய்யற தொழிலுக்கு லீகல் அட்வைசரா வந்து உட்காந்தீங்கன்னு வச்சுக்க, நான் அந்த கோட்டையிலேயே முதலமைச்சரா உட்காந்துருவேன். மட்ட அம்மா இங்கிலீஷ்ல ஒத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. தட்ட தூக்கிட்டு வெளியில போடா மூதேவின்னு சொல்ற. ஓஹோ, அப்படி ஒரு அர்த்தம் இருக்கோ? ஏம்மா, சீதேவியவே கொண்டாந்துருக்க, என்ன போய் மூதேவின்னு சொல்றீங்க? ஏன் போய் இங்க
நீ நல்லவங்கிறதுக்காகவும் எனக்கு அள்ளி கொடுப்பேங்கிறதுக்காகவும் உன்னோட கேஸ் நான் ஆஜராகல. நீ சமூகத்தை கெடுக்கிற ஒரு சாத்தானுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் உன்னோட கேஸ் நான் ஏத்து எடுத்துக்கிட்டேன்னா அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. All of you, get out, I say. யோ, சீக்கிரம் போயா, இல்லனா வேலை போயிடும். போறேன்டா, வெட்டில போட்டுட்டு போறேனே. யோ, போயா. ஹலோ. பயப்படாதீங்க, நான் ஒண்ணு கண்மணி மாதிரி காட்டு வராண்டி பொண்ணு இல்ல. நானும் உங்களை மாதிரி இந்த காலேஜுக்கு படிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கேன். எங்க அப்பா தான் இந்த காலேஜ் சேர்மன். Is it? I am. ராஜா, உங்க சிஸ்டர் இந்த சிட்டில பெரிய லாயர். And she is a gold medalist, right? அம்மா, உங்க அப்பா இந்த காலேஜ் சேர்மன் சொல்றீங்க. இதெல்லாம் உங்க அப்பாட்ட சொல்லி கண்ட்ரோல் பண்ண முடியாத. அந்த கண்மணி பத்தியா? அசிஸ்டன்ட் கமிஷனர் ராஜலட்சுமி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்களோட ஒரே பொண்ணு, அவ அப்பா ஹை கோர்ட் ஜட்ஜ். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு தான் இந்த ஆட்ட ஆடுறா. நீங்க ஒண்ணு பயப்படாதீங்க, ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. அவங்களுக்கு பயந்து காலேஜை விட்டு மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு கிளாமர் பர்சனாலிட்டிய இந்த காலேஜ் எடுக்கிறத நான் விரும்பல. பொய் சொல்றேன் நினைக்கிறீங்களா? உண்மைதாங்க. போடி அந்த பக்கம். தம்பி, அப்படி போயிடுறியா? கொஞ்சம் படிக்கிற பசங்க நம்ம பக்கத்துல உட்கார்ந்தா எனக்கு கொஞ்சம் அலர்ஜி, நமக்கு ஒத்து வராது. ஏ கண்மணி, சும்மா இருக்க முடியாதா? என்னடி சப்போட்டா? ஒரு திமிர்லாம் என்கிட்ட வச்சுக்காத, அங்க வச்சுக்க. போடி கண்மணி. அவரா எல்லாரும் சீக்கிரம் போகிற, அவரா சீக்கிரம் சீக்கிரம். பாத்ரூம்ல போய் நல்லா கழுவிட்டு பவித்திரமா வீட்டுக்கு போய் சரி. போமா அம்மா. ராதா, இப்படி கொஞ்சம் வரியா? பயப்படாம வாமா, நாங்க உன்ன ஒண்ணும் பண்ண மாட்டோம். வா வா. சூப்பர் ராதா. டேய், என்னடா சொல்ற? தெளிவா சொல்ற. என்ன, என்கிட்ட என் கைய வாங்குற? அவ இருக்கான்னு ரொம்ப தைரியமா? தலைய எடுத்துருவ. ஜாக்கிரத, படி வா. ஒழுங்கா மரியாதை படிக்கிற பொண்ண நடந்துக்கோ. இல்ல ஹே ராதா. ஏதோ ஞாபகத்துல ஓடி வந்தேன். I'm sorry. It's okay. ஆமா, டெய்லி ஜாகிங் வருவீங்களா? நான் பார்த்ததே இல்லையே. இல்ல, டெய்லி வர மாட்டேன். இன்னைக்கு ஏதோ வரணும் தோணுச்சு வந்தேன். இனிமே உங்களுக்காக வேணா டெய்லி
என்னன்னு கேக்குறல்ல. என்ன நாலு பேர் முன்னாடி அடிக்க கையை ஓங்கிட்டா அது போலதா? என்னடா முறைக்கிற? ஏய் என்ன பிஸ்தாவா? கண்மணி அடிக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டியா? அடிக்கல, கைய ஓங்கினா. ரெண்டு ஒண்ணுதான், அடிச்சா என்ன ஓங்குனா? ஓங்குன கையும் முறிச்சிருவேன். ஆம்பளையா இருந்தா நாம இருக்கும்போது கை நீட்டி இருப்பான், பொம்பளை தனியா இருக்கும்போது தைரியத்தை காட்டி இருக்கான். இவன் கிட்ட போய் ஏய் பாத்தல்ல, மரியாதையா நடந்துக்க போ. கண்மணி எப்படி? என்ன கண்மணி, உனக்கு தான சப்போர்ட் பண்ண, ஏன் அடிக்கிற? ஏண்டா என்ன சொன்ன? நான் பொம்பளையா? நான் பொம்பளையா? இதென்ன காலேஜ் நினைச்சீங்களா இல்ல சட்டசபை நினைச்சீங்களா? எப்ப பார்த்தாலும் கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க. இந்தாமா, நீ ஒரு போலீஸ் அதிகாரியோட பொண்ணு, கண்ணியமா நடப்ப நினைச்சா நீயும் காலித்தனமா இவங்களோட சேர்ந்துகிட்டு கலாட்டா பண்றிய. சாரி சார். ஏய் எந்திர வர போற, கண்மணி எவ்வளவு கோவத்துல இருக்க. ஏய் உட்கார கண்மணி, அது உட்கார. தலையை எதிரில எப்படி உட்கார்றது? உள்ள விவரமான நேருக்கு நேர் எதுக்கு துப்பு இல்ல, பிரின்சிபல் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றான். அவன் அடிக்கிற அடியில சும்மா பீஸ் பீஸ் ஆயிடும். ஆமா, அங்க பார் கண்மணி, அவன் வரான். டேய் இங்க வாடா. ஹாய். பிரின்சிபல் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றியா நீ? இதுல அங்க தப்பு இருக்கு, நம்ம தெரு பொறுக்க வந்து அங்கேயே அடிச்சுக்கலாம். ஆனா நம்ம காலேஜுக்கு படிக்க வந்திருக்கோம், அவங்க மேல பெரியவங்க இருக்காங்க, தப்பு நடந்தா அவங்க கிட்ட சொல்றதானே முறை. ஓ முறையா? முறையாண்டா? பிரின்சிபல் என்ன உனக்கு முறை மாமனா? அங்க என்ன பொண்ணா கேட்க போன? தப்பு பண்றிய கண்மணி, இவனுக்கு எப்படி பொண்ணு பாப்பாங்க? நம்ம முறைப்படி பார்த்தா இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளதான் பாக்கணும். இருக்கா நீ ஒரு ஆம்பளையா இருந்தா உன் வீரத்தை இங்க காமி. நான் ஆம்பளை நிரூபிச்சிடுவேன், ஆனா நீ ஆசை நிறைவேற்றுவியா? என்ன ஆசை? கடைசி ஆசை. கடைசி ஆசையா முதல் ஆசையான்னு நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். நீ அப்புறம் சொல்லு, நான் இப்பவே சொல்றேன். நீ தோத்துட்டேனா நாளை காலேஜுக்கு புடவை கட்டிட்டு வரணும். வரியா? ஸ்டாப் 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 ஸ்டாப். தம்பிகளா, உங்களை விட நான் வயசுல மூத்தவன், ஏன் இப்படி சண்டை கோழி மாதிரி சிலுத்திக்கிட்டு நிக்கிறீங்க சார்? இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இந்த ப்ரொஃபசர் வேலையே எனக்கு தேவையில்லாதான். இருந்தாலும் நான் கேக்குறேன், ஏன் சண்டை? இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு யார் ஆம்பளைன்னு தீர்மானிக்க போறாங்க. Oh!
எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இவன நான் அடிச்சு போட்டுட்டா என் ஆசை நிறைவேற்றுறேன் நீங்க சொன்னா. இவன நான் அடிச்சு போட்டுட்டேன், இந்த போட்டியில நான் ஜெயிச்சுட்டேன். என் ஆசை இப்ப இவன் நிறைவேற்றணும். என் ஆசை என்னன்னு தெரியுமா? ஆசையா? அதுக்கு வேற ஆள பாரு. ஓய், நாளைக்கு நீ காலேஜ் என்ன ட்ரெஸ் போட்டு வர தெரியுமா? எல்லாருக்கும் என்ன ட்ரெஸ் தெரியுமா? தெரியாது. அது புடவ கட்டி மயிலாப்பூர் மாமி வந்தா வரவேற்போம் சீட்டி அடிச்சு, நம்ம வாயாலே பாட்டு படிச்சு. அடிசாறு புடவ கட்டி மயிலாப்பூர் மாமி வந்தா வரவேற்போம் சீட்டி அடிச்சு, நம்ம வாயாலே பாட்டு படிச்சு. அடிசாறு புடவை கட்டி மயிலாப்பூர் மாமி வந்தா வரவே போல் கிட்டி அடிச்சு, அம்மா நம்ம வாயாலே பாட்டு படிச்சு. ஓஹோ, இதுக்கா பணம் காசு தண்ணீரா செலவழிச்சாண்ட அம்பழ போல் ஜோராக போட்டு ஆண்டு தரும் ஆளு தரும் செஞ்சாய பாடி வரும் வருமாறே. இது போலே பொட்டும் வச்சு அடிசாறு புடவ கட்டி மயிலாப்பூர் மாமி வந்தா வரவே போல் சீட்டி அடிச்சு, ஆமா நம்ம வாயாலே பாட்டு படிச்சு. அடிசாறு புடவ கட்டி மயிலாப்பூர் மாமி வந்தா வரவே போல் சீட்டி அடிச்சு, அட்டட்டம் அட்டட்டம் வாயாலே பாட்டு படிச்சு. அடிசாறு புடவ கட்டி மயிலாப்பூர் மாமி வந்தா வரவே போல் சீட்டி அடிச்சு, மாமி நம்ம வாயாலே பாட்டு படிச்சு. என்ன நாய், என்ன முடிஞ்சு போல எவ்வளவு செலவு பண்ணி பாத்துட்டு இருக்கோம்? கேனப்பு என்ன உடச்ச, என்ன உடச்ச, கேளுங்கடா ஏண்டா உடச்ச. டேய், கொஞ்சமாதான் அறிவு இருக்கா? இவன் மட்டும் நான் ஜப்பான் மொழியில கேட்டான், கூட படிக்கிற பொண்ணுங்களை அசிங்கப்படுத்தி பாப்பீங்க, உடைக்காம வேடிக்கை பார்க்க சொல்றியா?
இன்னைக்கு கூட இந்த பழக்கத்தை விட்டுடு. 2 லட்சம் ரூபாய்க்கு வேன் வாங்கி 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி உள்ள குளிக்கிறத வெளியில பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். 2 நிமிஷத்துல போட்டு உடச்சுட்டியடா ராஸ்கல். விட்டுட்டாங்க பேச்ச பார்த்தா கூவ மாதிரிதான் இருக்கு. என்னையா உடம்புல ஒட்டு துணி இல்லாம இந்த பொறிக்க பசங்க சுத்துறது பெரிய விஷயம் இல்லாம இருக்கலாம். ஆனா என் கூட படிக்கிற பொண்ணுங்கள யார் இப்படி அவமானப்படுத்தினாலும் சரி அவங்களுக்கு இதே கதிதான். ஒன்னில கண்மணி ரொம்ப போர் அடிச்சுடா வேலை இருக்கிற டிவி ஆன் பண்ணும். அதுல பாத்ரூம்ல குடிச்சிட்டு பாத்துட்டு இருந்தமா திடீர்னு பார்த்தா நீ உன் அழகில அப்படியே மயங்கி டிவி ஆஃப் பண்ண மறந்துட்டான். ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில மனுஷனே கடிச்சிட்டீங்களா? உங்க புத்தி காமிச்சிட்டீங்க போறீங்களா? டாடி ஒரு குட் நியூஸ். முதலாளி திருவிழாவில காணாம போன குழந்தை மாதிரி திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கே, பாப்பா ஒண்ணு தப்பா சொல்லல, சந்தோஷமான செய்தின்னு சொல்லுது இல்லமா? அது தமிழ்லயே சொல்லிட கூடாதாடா? நீங்க என்ன பாப்பாவை கார்பரேட் ஸ்கூல்ல சேர்த்தே கான்வென்ட்ல சேர்த்தே? சரி அத விடு, ஏதோ சந்தோஷமான செய்தின்னு சொன்னியப்பா, என்ன அரெஸ்ட் பண்ண அராஜகாட்சி கவுந்துருச்சா? எந்த ஆட்சியும் கவர்லப்பா, உங்களை அரெஸ்ட் பண்ணாங்களே ஏசி, அவங்களோட பொண்ணு கண்மணிய என் காலேஜ்ல படிக்கிற ராஜாவும் நானும் சேர்ந்து அவமானம் அவமானம் அப்படி அவமானப்படுத்திட்டோம். யாருமா அந்த பிஸ்தா? ஐயோ நீங்க ஒண்ணு பிஸ்தா பாதாம் பருப்புன்னு கோடி கோடியா சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க, நாகரிகமா பேச தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? அதுக்கு என்னமா பண்றது, சின்ன வயசுல நான் கஞ்சி குடிச்சு வளர்ந்திருந்தா பரவாயில்ல, இஞ்சியில குடிச்சு வளர்ந்தேன். இப்ப அவ கோடீஸ்வர மகளா, எதுக்குடா பழசெல்லாம் கிளற? அப்புறமா அப்புறம் டாடி அந்த ராஜா கண்மணி அவமானப்படுத்த இப்ப நினைச்சாலும் டாடி டாடி ராஜாவ வீட்டு கூப்பிட்டு பார்ட்டி கொடுக்கலாமா? பார்ட்டி தானே, கொடுத்துருவோம். அந்த பையனுக்கு பாப்பா பார்ட்டி கொடுக்கறதுக்கு துடிக்கிறத பார்த்தா கூடி சீக்கிரம் உங்களை தாத்தா வாங்கிடும் போல இருக்கு. ஹலோ ஹலோ ஆ ஐ லவ் யூ. ஆ
ஹலோ ஹலோ ஹலோ, யாருங்க நீங்க? இல்லைங்க, எப்படிங்க மறக்க முடியும்? என்னால தூங்க முடியல, சாப்பிட முடியல. பிளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்களேன், யாருங்க நீங்க? கீரல் விழுந்த கிராமபோன் ரெக்கார்ட் மாதிரி திரும்பி திரும்பி அதே சொல்லிட்டு இருக்கீங்களே. உங்களால நான் சாப்பிட முடியல, தூங்க முடியல, யாருன்னு சொல்லுங்களேன். உங்க மேல அக்கறை உள்ள ஒரு ஜீவன். ஹலோ ஹலோ, சொல்லுங்க. இல்ல தெரியும், நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆத்மா, என்னையே நினைச்சிட்டு இருக்க ஒரு ஜீவன். பிளீஸ் தயவு செஞ்சு நீங்க யாருன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, என் தலையை வடிச்சு நான் செத்து போயிடுவேன், அப்புறம் உங்களுக்கு போன் பண்ற கூட சான்ஸ் கிடைக்காது. பிளீஸ் சொல்லுங்களேன். நான் இங்க அழுதுட்டு இருக்கிறேன், நீங்க சிரிக்கிறீங்களா? ஹலோ ஹலோ, 415566 மடிதா. ஹலோ எக்ஸ்சேஞ்ச் மேடம், 415566 அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? நம்பர் 6 கிரசன் பார்க் அவென்யூ ரோட் அடையார். ராஜா, என்ன அக்கா கூப்பிட்டீங்களா? எங்க குட்டி போட்டு புள்ள மாதிரி சுத்திட்டே இருக்க? அது அது ஒண்ணு இல்லக்கா, அது நம்ம ரவி. இல்ல ரவி, ரவி ரவி ரவிக்கு என்ன இருக்கானே? அது அது வந்து அது வந்து அவனுக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா ஆமா, அவனை போய் பாக்கணும். ஆமாக்கா, அது 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 வரமா. ஹலோ, மிஸ்டர் ராஜா இருக்காரா? நான் இங்க இருக்கேன். ராஜா நான் தான், இல்ல வேற யாருக்காவது போன் பண்றியா? ராஜி இல்ல, தூங்கூடாம நீதான் போன் பண்ணியா? ஹலோ, எதுக்கு போன் பண்ண? ஹலோ, எதுக்கு போன் பண்ண? அதான் மனசையே கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்றியா? வந்து 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 இப்ப சொல்லுவா எதுக்குன்னு? ஐயோ சாந்தி, நீங்க இருக்க? ஆமா, ராதா உன எங்கடா தேடிட்டு இருக்கா? போய் பார்க்கலாம் வாடி. என்ன? நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. என்ன கேட்டீங்க? அதான் டெலிபோன் எதுக்கு பண்ணேன்னு. அது உங்க போன போய் கேளுங்க. கேட்டேன், ஆனா டெலிபோன் உன்னை கேட்க சொல்லுச்சு. ஹலோ, நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டு நடந்து வந்துட்டே இருக்க. என்ன மிரட்டுறீங்க? உங்க அக்காவுக்கு பயந்து நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்த மிரட்டலுக்கு நான் ஒண்ணு பயப்பட மாட்டேன். ஓஹோ ஓஹோ, உங்க தைரியத்தை பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும். ஆள் முன்னாடி இல்லன்னா போன்ல என்ன வேணா பேசுவீங்க. ஆள் முன்னாடி வந்துட்டா பாத்தனே. ராஜா, இந்த கண்மணியோட தைரியத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் நினைச்சா இங்க இல்ல உங்க வீட்டுக்கே வருவேன். உங்க அக்கா முன்னாடி உங்க பெட்ரூம். தப்பா நினைச்சுக்காதீங்க, அப்ப என்னமோ சொல்ல சொல்லி கேட்டீங்களே, அத அங்க வந்து சொல்லுவேன்னு சொன்னேன். என்ன உடம்பெல்லாம் இப்படி நடுங்குது? அக்கா பேர சொன்ன உடனே பயந்துட்டீங்களா? அது பயப்படாதீங்க, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். வரட்டுமா? ஐ லவ் யூ. Okay.
ராஜா அக்கா யாரு இல்ல அக்கா யாரு இல்ல யாரு இல்லையா நான் ஆண்டி ஆண்டி சரி சும்மாரு சும்மாரடி நீதான சொன்ன தைரியம் இல்லாதவ வீட்டை விட்டே வெளியே வர முடியாதுன்னு நடுராத்திரில ஏன் வீட்டை விட்டு மட்டும் இல்ல உன் வீட்டு பெட்ரூம் குள்ளயும் என்னால திருட்டுத்தனமா நுழைய முடியும் தெரியுதா தெரியுது தெரியுது இந்த பயபக்தி முன்னால இல்லையே பட்டா தானே தெரியுது படு படு தம்பி பால் சூடா கொண்டு வர ராஜா எழுந்துருமா பால் கொண்டு வந்திருக்கா வேண்டாம் என்ன பா ராஜா வேணாங்கிற தினம் ராத்திரில என் கையால் தானே பால் குடிப்ப இன்னைக்கே வேணாங்கிற என் மேல கோவமா தூக்கம் வருதா ஐயா என்ன ராஜா இது இவ்வளவு சீக்கிரம் இன்னைக்கு தூக்கம் வருதுங்கிற என்னது ஏதோ பொண்ணு குரல் கேட்டுச்சு என்னப்பா நானேதா என்ன ஆச்சு தலைவலி போயிடுச்சு என்னடா கண்ணா தொண்டவலி போற மாதிரி போற மாதிரி இருந்துச்சா போல அது ஸ்ட்ரீட்டா இறங்கி முதுகு வலிய மாறிடுச்சு கவலைப்படாத நம்ம கிட்ட கைவசம் மருந்து இருக்கு என்னப்பா பிள்ளைங்க கல்ல போட்டா ஜீரணமாக வேண்டிய இந்த வயசுல இங்க வலிக்குதுங்கிற அங்க வலிக்குதுங்கிற அப்போ பாலும் வேணாங்கிற ஆயா சத்தியமா வேணாயா அடி பாவி பாட்டிய உடற என்ன செய்ய பாரு மாட்டின என்ன அம்மா நழுவ நழுவு போகுதே கைகள் நழுவ நழுவ கழுவி பார்த்துதே அந்த வானம் மண்ணில் இறங்கும் நல்ல நேரமானதே உடல் நழுவ நழுவ நழுவி போகுதே கைகள் நழுவ நழுவ கழுவி பார்த்துதே அந்த வானம் மண்ணில் இறங்கும் நல்ல நேரமானதே உடல் நழுவ நழுவி போகுதே கைகள் நழுவ நழுவ கழுவி பார்த்துதே Oh,
ஆசை மணி குயிலே அந்தி மஞ்சள் வெயிலே என்ன நினைவோ கண்ணில் கனவோ காலை வரும் வரை சின்ன சின்ன வீரம் சின்ன அழகை மகிழ்ந்து ரசிக்கலாம் மண்ணில் இறங்கும் நல்ல நேரமானதே கைகள் நழுவ நழுவ தழுவி பார்க்குதே பொண்ணு பேரு கண்மணி. இவ பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த அனாமதைய போன் காலுக்கு பின்னாடி ஒளிஞ்சுட்டு இருக்கிற பொண்ணு. உன்னோட முன்னேற்றத்தில் அக்கறை இருக்கிற ஒரு ஜீவன், நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆத்மா. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் நினைக்கிறியா? எத்தனையோ அனாமதயங்களை ஆணிவேரோட கண்டுபிடிச்சிருக்கேன், இது எம்மாத்திரம். சரி அதை விடு. இவ யாரும் தெரிஞ்ச உடனே ஏன் இப்படி எல்லாம் கண்ணாமூச்சான்னு அப்படியெல்லாம் கேட்டிருப்பியே? கேட்டியா? கேட்டேன். அது கூட அவளும் எங்க அம்மாவுக்கும் உங்க அக்காவுக்கும் தீராத பகை இருக்கு, நிறைவேற ஆசைகளை எல்லாம் மனசுல வளர்த்திக்காதீங்கன்னு சொல்லிருப்பாளே. சொன்னாளா? ஆமா. எங்க அக்கா எனக்காக எதையும் செய்வாங்கன்னு
உடனே வாக்கு கொடுத்திருப்பியே. ஆமா சரி, என்னோட எதிரியோட மகளா இருந்தாலும் என் தம்பியை காதலிச்ச ஒரே காரணத்துக்காக உன்ன நான் எங்க வீட்டு மருமகளா ஏத்துக்கிறேன்னு வச்சுக்க. ஆனா உங்க அம்மா எங்க பகைய மனசுல வச்சுக்கிட்டு என் தம்பிய மருமகனா ஏத்துக்கலன்னா? ஏத்துக்க வெப்ப. சப்போஸ் சம்மதிக்கலன்னா? இல்லக்கா, வாழ்ந்த ராஜாவோட தான் வாழ்வேன், இல்லாட்டி செத்துடுவன். மிரட்டுவா மிரட்டுவல்ல? ஆமா, உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் உங்க அம்மா மசியலன்னா? வீட்டை விட்டு ஓடி வந்து உங்க பிளெஸிங்ஸோட இவரு கல்யாணம் பண்ணிப்பேன். ஐயோ, மைனர் பொண்ண கடத்திட்டு போயிட்டானு உங்க அம்மா என் தம்பி மேல கேஸ் போட்டா? விரும்பினவரை கல்யாணம் பண்ணிக்கிற வயசு எனக்கு இருக்குன்னு என் காலேஜ் சர்டிபிகேட்டை வச்சு ப்ரூவ் பண்ணுவேன். சபாஷ், எல்லாத்துக்கும் ரெடியா இருக்க போல இருக்கு. ஆனா இப்படி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா உங்க அம்மா அப்பாவுக்கு தீராத அவமானம் வந்துருமே. பரவாயில்லையா? எங்க அம்மாவுக்கு அவமானம் வருமா? ஆமா, நூலை போல சேல, தாய போல பிள்ளைன்னு உங்க அம்மா தானே சொல்லுவாங்க. பரவாயில்லையா? ஓடி போன பொண்ண பெத்தவனு ஊர் உலகம் உங்க அம்மா மூஞ்சிர காரி துப்புமே. பரவாயில்லையா? நோ, ஐ காண்ட் டாலரேட். என்ன தாங்க முடியாது. டேய் டேய், சும்மா இருடா. வெள்ளரிக்காய்க்கு வெள்ளி கவசம் போட்டாலும் வெடிச்சிரும். வயசு பொண்ணுக்கு ஆசை வந்துருச்சுன்னா அம்மா எல்லாம் சும்மாடா. ஏன் இப்படி தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? எனக்கு பயமா இருக்கு ராஜா. ஏன்? பெரியவங்க பகையில நம்மள பிரிச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிறது நிறுத்திடுவோம். கண்மணி, மனச பறி கொடுத்துட்டு மறக்க முடியாம அப்புறம் வேதனை படுறத விட இப்பவே பிரிஞ்சிடுறது நல்லது இல்லையா? இப்ப பிரிஞ்சிட்டா உனக்கு வேதனை இல்லையா? நம்ம பழகலாமா? பிரிஞ்சு இல்லாமான்னு யோசிக்கிற நிலைமையில நாம இல்ல. நீ இருக்க இல்லையோ, நான் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பேரோட பிரிவுங்கிறது அது மரணத்தால மட்டும்தான் முடியும்னு. ஆமா கண்மணி, யார் எதிர்த்தாலும் யார் தடுத்தாலும் நான் உன்னோட தான் வாழ்வேன், உன்னோட தான் சாவேன். என் மேல நம்பிக்கை இருக்குல்ல கண்மணி? என்ன கண்மணி, நாளாக நாளாக காத்த தசமாரி வீசுது. எதை வச்சு சொல்ற? அந்த ராஜா உன் பின்னால சுத்துறானே, அதை வச்சு. அந்த ராஜா சுத்தலடா, இந்த ராணி தான் சுத்துறா. ஆமா, கொஞ்ச நாள் தென்மேற்கு பருவ காத்துனா கொஞ்ச நாள் வடகிழக்கு பருவ காத்து. கண்மணி, டேய், ஏதாவது கேக்குறதா நேரடியாவே கேளுங்கடா. இப்ப நான் நேரடியா கேக்குறேன், அந்த ராஜாவோட சுத்தத்தை பிடிக்கல. ஆமா, உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் நடந்துக்கிறதுக்கு நீ ஒண்ணு என் புருஷன் கிடையாது. We are all just friends. உன் இஷ்டப்படி நீ நடக்கலாம், அவன் இஷ்டப்படி அவன் நடக்கலாம், ஏ இஷ்டப்படித்தான் நான் நடப்பேன். அண்டர்ஸ்டாண்ட்? யாரும் யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே? படத்தை மறைக்காம இல்லையா? என்ன மறைக்கிற? நான் யார் தெரியுமா? அசிஸ்டன்ட் கமிஷனரோட பொண்ணு. என்ன உள்ள போணுமா? இல்ல மேடம், சும்மா வந்து. என்ன சும்மா காசு குடுத்துட்டு? என்ன அது கையில சிகரெட்டு? சிகரெட் தேட்டக்குள்ள வரும்போது சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு அறிவில்ல? கொண்டாத குடுடே. ஒரு நல்ல பாட்டியா புடிச்சிட்டு வரக்கூடாது, சட்ட பாட்டியா புடிச்சிட்டு வந்திருக்கான் பாரு. போற சும்மா புடிச்சு பாக்கலாம், விடு. யாராவது பாத்துட போறாங்க. அப்ப யாரும் பாக்கல, தப்பு இல்லையா? தப்புதான். படத்தை பாரு. இது ஒரு சட. देखा तेरी निगाहों में नशा है, अदा है, मोहब्बत है। ओ, आजा तुझे पाहूं, मिले लूं मैं। रोती ये गजब है, नया मत है। धड़कने हो जाने दो,
பாக்கலன்னா தப்பு இல்லையா? யுவர் ஆனர், குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் மிஸ்டர் ராஜா மிஸ் கண்மணியை கடத்தி இருக்கிறார், பலவந்தமாக கற்பழிக்க முயற்சி செய்திருக்கிறார் என்பதுதான் ப்ராசிக்யூஷன் வாதம். நான் சொல்றதெல்லாம் உண்மை உண்மை உண்மை. தம்பி, இந்த குற்றச்சாட்டுக்கு நீ என்னப்பா சொல்ற? சார், நாங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல படிக்கிறோம், பழகணும். அவனை காதலிக்கிறேன்னு சொன்னா அதனால நான் அவளை காதலிச்சேன். அவனை காதலிச்சா இல்ல காதலிக்கிற மாதிரி நடிச்சா, இதுக்கு மேல எனக்கு எதுவும் சொல்ல விருப்பம் இல்ல. ப்ளீஸ். சோ திஸ் இஸ் an attempt to rape. I object, your honor. This is not an attempt to rape. She has volunteered for this. இவங்களோட சம்மதத்தின் பேர்ல தான் இந்த சம்பவமே நடந்திருக்கு. அத உங்களால நிரூபிக்க முடியுமா? கண்டிப்பா. இவங்களை குறுக்கு விசாரணை செய்யறதுக்கு நீங்க அனுமதிச்சீங்கன்னா நான் நிரூபிப்பேன். Permission granted. Thank you, your honor. மிஸ் கண்மணி, கோர்ட்ல உண்மையை தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கீங்க. உண்மையை சொல்லுங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு நீங்க தியேட்டருக்கு தனியா தான் போனீங்களா? ஆமா. வயசு வந்த பொண்ணு, நல்ல குடும்பத்தை சேர்ந்த யாரும் தனியா எல்லாம் சினிமாவுக்கு அனுப்ப மாட்டாங்க. உங்களை அனுப்பிச்சிருக்காங்க போது உங்க குடும்பத்தை பத்தி கொஞ்சம் யோசிக்க தான் வேண்டியிருக்கு. என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசாதீங்க. மிஸ் கண்மணி, நீங்க ராஜாவே உயிருக்குயிரா காதலிச்சீங்களா? இல்ல. ஆக விருப்பம் இல்லாத உங்களை என் கட்சிக்காரர் பலவந்தப்படுத்தினார்னு சொல்றீங்க? ஆமா. அவர் பலவந்தப்படுத்தின போது உங்க துணியெல்லாம் அதை பிடிச்சி விழுத்தாரா? ஆமா. என் துணியெல்லாம் பிடிச்சு இழுத்து என்ன பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணாரு. அந்த பலவந்தப்படுத்துற ப்ராசஸ்ல அவரோட நகை ஏதாவது உங்க உடம்பு மேல பட்டுச்சா? இல்ல. அப்படின்னா அவர் பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணார்னு சொல்றது பொய். இல்ல, அவர் நிஜமா என்ன கற்பழிக்க தான் முயற்சி பண்ணாரு. இதுக்கு முன்னாடி உங்களை யாராவது கற்பழிச்சிருக்காங்களா கண்மணி? இல்ல. அப்படின்னா அவர் கற்பழிக்கிற நோக்கத்தோட தான் உங்ககிட்ட நடந்துகிட்டாருன்னு அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? அது ஒரு அனுமானம். அனுமானம் இல்ல, என்னோட கட்சிக்காரர் அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக நீங்க போட்ட சதி திட்டம். தயவு செஞ்சு யாரும் எனக்கு வாதாட வேணாம். அவ எப்ப என்ன காதலிக்கலன்னு சொன்னாலோ அதே நான் தூக்கு தண்டனை நினைக்கிறேன். இந்த கோர்ட் எனக்கு இதோட பெரிய தண்டனை கொடுத்துட்டு போறது இல்ல. அவ அப்படி நடந்த காரணத்தை இப்ப சொல்லலனாலோ தயவு செஞ்சு என் கலரில் அதை எழுதி சொல்லுங்க. ஏன்னா பொண்ணுங்களை நம்பி புரியாம காதலிச்சு என்ன மாதிரி ஏமாந்து போற இளைஞர்களுக்கு எதிர்காலத்தில் இது ஒரு பாடமா இருக்கட்டும். அப்ப ஒழுக்கக்கடா நடந்துகிட்டதுக்கு இப்ப ஒப்பாரி வச்சு பிரயோஜனம் இல்ல. காமத்துக்கு இன்னொரு பேர்தான் காதலுங்கிறத இந்த கோர்ட் நம்ப தயாரா இல்ல. நிராகரிக்கப்பட்ட பொய்யையே திரும்ப திரும்ப சொல்லி இந்த கோர்ட்டோட அனுதாபத்தை பெற முடியாது. குற்றவாளி தண்டிக்கப்பட்டே ஆகணும். குற்றவாளி தண்டிக்கப்படணுங்கிற ப்ராசிக்யூஷன் வாதத்தை நானும் ஏத்துக்கிறேன். ஆனால் நிரபராதியான என்னுடைய கட்சிக்காரர் தண்டிக்கப்படுறதுனால மாத்திரம் இந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்க போறது இல்ல. சரியோ தவறோ, நடந்த அந்த சம்பவத்துக்காக என்னுடைய கட்சிக்காரர் சார்பில் நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். யுவர் ஆனர், குற்றவாளி தண்டிக்கப்படணுங்கிறத விட பாதிக்கப்பட்டவங்களுக்கு பரிகாரம் செய்யணுங்கிறதுதான் மனிதநேயத்தோட தர்மம். அந்த தர்மத்தை காப்பாத்துறதுக்காக இந்த பெண்ணை என்னுடைய கட்சிக்காரர் தன் மனைவியா ஏத்துக்கும்படி இந்த கோர்ட் உத்தரவிடணும்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஏமா, நீ என்ன சொல்ற? நெவர். என்ன பல பேர் மத்தியில பாழடிக்க நினைச்ச அவரை நான் ஒரு நாளை ஏத்துக்க மாட்டேன். நீங்க அவரை தண்டிச்சே தீரணும். அவர் அனுபவிக்கிற வேதனைய பார்த்து அவர் வீட்டுல இருக்கிறவங்க கதறணும், கண்ணீர் வடிக்கணும். சபாஷ், உன் மானம் போகிறத பத்தியோ உன் வாழ்க்கை வீணா போகிறத பத்தியோ உனக்கு கவலை. மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலி இருக்கணும்ங்கிற நல்ல கொள்கையை வச்சிருக்கேம்மா. கலியுக கண்ணகிம்மா நீ. கண்மணி, உன்னோட உள் நோக்கம் என்னன்னு நான் இப்பதான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? உங்க அம்மா மேல நீ அளவு கடந்து அனுபவிச்சிருக்க இல்லையா? ஆமா. உங்க அம்மாவோட விரோதி உனக்கும் விரோதி, அப்படித்தானே? ஆமா. ஜென்ம விரோதி. உங்க அம்மாவோட ஜென்ம விரோதி நான் தான் உனக்கு தெரியுமா? தெரியாது. அவங்க கொண்டு வர ஒவ்வொரு கேசையும் உடைச்சி தூள் தூளாக்கி அவங்களை அவமானப்படுத்துறதே நான் தான், தெரியுமா? தெரியாது. அவங்க மேல் அதிகாரிகளால கண்டிக்கப்படுறதுக்கு காரணமே நான் தான் உனக்கு தெரியுமா? தெரியாது. உங்க அம்மா ஆசைப்பட்டதை அடையறதுக்கு எந்த குறுக்கு வழியும் தேர்ந்தெடுப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. உங்க அம்மா ஒரு நயவஞ்சகி, நம்பிக்கை துரோகிங்கிறது உனக்கு தெரியுமா? எங்க அம்மா பத்தி ஏதாவது சொன்னா உன கழுத்தை கடிச்சு கொன்னுடுவேன். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட், யுவர் ஆனர். தன்னுடைய அம்மாவோட விரோதி, தன்னுடைய ஜென்ம விரோதின்னு சொன்ன இந்த பெண் எனக்கும் அவங்க அம்மாவுக்கும் பகை இருக்கிறது தெரியவே தெரியாதுன்னு சொன்னது பொய். தன்னுடைய மகள் தன் மேல வச்சிருக்கிற அளவு கடந்த அன்பை பயன்படுத்திக்கிட்டு இவங்க அம்மா போட்டு கொடுத்த சதி திட்டம் தான் இந்த கற்பழிப்பு நாடகம். இல்ல. ஆமா, இப்படி கிரிமினலா ஜோடனை பண்ற புத்தி உங்க அம்மாவுக்கு தான் உண்டு. தம் பொண்ணோட மானம் போனாலும் பரவாயில்ல, எதிர் தண்டிக்க பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக அறியாத பெண்ணையும் அப்பாவி பையனையும் பலி கொடுக்க நினைச்ச இந்த பெண்ணோட தாயார் மன்னிக்க முடியாத ஒரு குற்றவாளி. இல்ல,
அவங்க மேல எந்த குற்றமும் இல்ல. இது உங்க அம்மா போட்டு கொடுத்த பிளான் தான். இல்ல, இது அவங்க போட்ட பிளானே இல்ல. நான் நிச்சயமா சொல்றேன், இது உங்க அம்மா ஒரு திட்டம் தான். இல்ல இல்ல, அவங்க மேல எந்த தப்பு இல்ல, இது நானே போட்ட திட்டம் தான். That's all, Your Honor. என்ன விரோதம்? காதலுக்காக எத்தனையோ பொண்ணுங்க பெற்றவங்க அவமானப்படுத்திருக்காங்க. ஆனா பெற்றவங்களுக்காக தன்னை தானே அசிங்கப்படுத்திட்ட பொண்ண எங்கேயாவது கேட்டிருக்கியா? அது காரணம் யாரு? அக்கா, ஏக்கா அந்த குடும்பத்தை பக்கையா நினைக்கிற சொல்லுக்கா? ஏன் அந்த குடும்பத்துல விரிசல் உண்டாக்குற? ஏன் நல்ல உள்ளங்களை புண்படுத்துற? நல்ல உள்ளங்களா? அவங்களா ஏமாத்துறது அந்த குடும்பத்தோட தொழிலா? அம்மா என் வாழ்க்கை கெடுத்தா, பொண்ணு உன் வாழ்க்கை கெடுத்துட்டு இருக்கா, உனக்கு தெரியும். இன்னைக்கு பெரிய ஐபிஎஸ் ராஜலட்சுமி, அவ வாழ்ந்தது வளர்ந்தது எல்லாம் என்னோட ஆதரவுடா தெரியுமா உனக்கு? அவ படிச்சு பட்டம் வாங்குறது நம்ம வீட்டு பணத்துலடா. நாயா இருந்து எங்கிட்ட நன்றி காட்ட வேண்டியவடா? நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா. அக்கா, நான் பூச வேண்டி மஞ்சள் அவ பூசிக்கிட்டா, நான் வைக்க வேண்டிய பொற்று என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டா, நான் சூட வேண்டிய பூ பறிச்சிட்டா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் யார கணவன் ஆடேனும் நான் கனவு கண்டுகிட்டு இருந்தனோ அவரையே எங்கிட்ட தட்டி பறிச்சிட்டா. ஆமாண்டா, இந்த காதல்ல இருந்து யாருமே தப்பிக்க முடியாதுடா. நீ சொன்னிய பெரிய மனுநீதி சோழன்னு
ஜஸ்டிஸ் ராஜசேகர். இப்ப ஏசி ராஜலட்சுமியோட கணவரா இருக்காரு. அவரும் நானும் ஒரு காதலிச்சோம். ராஜலட்சுமி தங்கியிருந்த ஊர்லதான் அவருக்கும் மேஜிஸ்ட்ரேட்டா வேலை கிடைச்சது. என்னோட உயிர் தோழி, என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டவோ, அவருக்கு உதவியா இருப்பான்னு நம்பி அவரையும் அவைக்கே தங்க வச்சேன். எல்லாரும் கேளுங்க இந்த அநியாயத்தை. பெத்த அப்ப முன்னாடியே பொண்ணு கட்டி பிடிக்கிறான் இந்த மேஜிஸ்ட்ரேட்டு. கேட்டா ஒரு வாரம் உள்ள வச்சிருவேன்றா. வாமா வா வா. உன் உயிர் தோழி நம்பி உன் வருங்கால புருஷனை இங்க அனுப்பி வச்சியே. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க தெரியுமா? கொஞ்சம் கொலாவுறாங்க, கட்டி தழுவுறாங்க. அந்த அப்பாவி பொண்ண, அதான் உன்ன இப்படி அநியாயமா ஏமாத்துறீங்களேன்னு கேட்டேன். என்ன ஒரு வாரம் உள்ள வச்சுட்டாங்கம்மா. ஆள் இல்லைன்னா கூத்தடிக்கலாம். அதான் எங்க அப்பன் குடிச்சிட்டு வளர்றான். நீ வாங்க ஏத்ரி. ஐயோ 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 ஐயோ. ஆயிரம் தான் குடிகாரனா இருந்தாலும் பெத்த பொண்ணு மேலயே அபாண்டமா பழி சொல்லுவனா? சத்தியமா சொல்றமா, இவங்க ரெண்டு பேரும் பின்னி பிணைஞ்சத என் கண்ணால பார்த்த. ராஜலட்சுமி ஐபிஎஸ் சபாஷ், என்ன நம்ப வச்சு கழுத்துறதுக்கே ரொம்ப நன்றி. ரெண்டு பேரும் நல்லா வாழுங்க. காவல் இருக்க வேண்டியவன் அவரை கணவனாவே ஆக்கிக்கிட்டான். இப்ப புரியுதா ராஜா? அக்கா, என் வாழ்க்கைய பறிச்சவள நான் மதிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஏன் பழி வாங்கலன்னு கேட்டேன்ல, நான் பழி வாங்கல ராஜா, பழி வாங்கல. என் மன பொண்ணுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அக்கா, துன்பத்தோட சோடே தெரியாம என்ன வளர்த்த, உங்க மனசுல இவ்வளவு பெரிய சோகம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்ன மடிச்சிடு. உங்க உடம்புல ஓடுற ரத்தம் தான் என் உடம்புல ஓடுது. இனிமே உங்க எதிரி எனக்கு எதிரிதான். அவங்கள அணு அணுவா சித்திராவத பண்றதுதான் இனிமே வேலை. அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. பாதிக்கப்பட்டது பழி வாங்குறதெல்லாம் என்னோட போட்டும், அது தொடர்கதை ஆகக்கூடாது ராஜா. கண்மணி, பொய் சொல்றதே தப்பு. அதுவும் கோர்ட்ல வந்து இவ்வளவு பெரிய பொய்ய துணிச்சலா சொல்லிருக்கேன்னா உனக்கு என்ன நெஞ்செழுத்த இருக்கணும்? நீ வளர்த்த விதம் அப்படி, தாய போல பிள்ளை, நூல போல சேலை. டாடி, என்ன பத்தி என்ன பண்ணு சொல்லுங்க. ஆனா மம்மியை பத்தி மட்டும் எதுவும் சொல்லாதீங்க. கண்மூடி தினமும் பாசம் வச்சுட்டு தான் மட்டும் போதாது, பெத்தவங்களுக்கு பெருமையை தேடி தரணும். நெருக்கடியில மட்டும் இல்ல, நிர்பந்தத்துல கூட தவறு செய்யக்கூடாது. அப்படி தவறு செஞ்சவங்க எந்த மாதிரி தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியாது, என்னாலையும் தெரியப்படுத்த முடியல. சும்மா இருங்க, நீங்களே இப்படி நிதானம் தவறுனா எப்படி? இனிமே உங்க மனசு நோகும்படியா அவர் நடந்துக்க மாட்டா, நான் பாத்துக்கிறேன். என் மனசு கிடக்கட்டுமா? பாவம், அந்த பையனோட மனசு என்ன வேதனைப்படும் நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏமா, நீ உண்மையிலேயே அவனை காதலிச்சியா இல்ல பழி போடுறதுக்காக காதலிச்சியா? பழி போடுறதுக்காக தான் காதலிச்ச. பாசத்துக்கு கண் இல்லைன்னு சொல்லுவாங்க, அதுக்காக பழி போடுறதுக்கு உனக்கு காதல் தானே கிடைச்சது? கல்யாணத்துக்கு முன்னால கெட்டு போயிட்டா கருவை கலைச்சிருன்னு சொல்ற ஆம்பளைங்க இருக்கிற இந்த காலத்துல அவ ஏன் என்னை ஏமாத்தினா? என் கல்லறையிலாவது எழுதி வைன்னு சொன்னானே, அந்த மாதிரி பையனை ஏமாத்துறது தப்புமா? பழி போடுறதுக்கு உனக்கு காதல் தானே கிடைச்சது? கல்யாணத்துக்கு முன்னால கெட்டு போயிட்டா கருவை கலைச்சிருன்னு சொல்ற ஆம்பளைங்க இருக்கிற இந்த காலத்துல அவ ஏன் என்னை ஏமாத்தினா? என் கல்லறையிலாவது எழுதி வைன்னு சொன்னானே, அந்த மாதிரி பையனை ஏமாத்துறது தப்புமா? ஹலோ, பழைய ஃப்ரெண்டுங்கம்மா, மறந்து போச்சா? உக்காரு கண்மணி, ஒன்ன பார்க்கத்தானே வந்திருக்கோம். ஓய் கண்மணி, காதல் என்னடா சொன்ன? பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிட்ட.
கற்புக்காரசி கண்ணகி வாழ்க்கைன்னு சொன்னேன். அப்பாவை கோவப்படத்துல நியாயம் இருக்க, அவதான் கோர்ட்ல உள்ட அடிச்சானா, நீ உள்ட அடிக்கிற. கற்புக்கரசி கண்ணகி இல்லடா, கர்ப்பவதி கண்மணி. என்னடா வாய பழக்கறீங்க, கர்ப்பவதினா பிடிக்காத? பலார நடிச்சுட்டா, பலார நடிச்சுட்டா, பலார நடிச்சுட்டா, பலார. ஏய் காம்பவுண்டுக்கு வெளியே போய் கத்துறா. இவ ஒரு வாட்டி அடிச்சா, நீ நாலு வாட்டி கத்துற நாய். ஏண்டி பலார நடிச்சுட்ட, பத்தினே அடிவே. அமைச்சுக்கிறது இல்லை. எனக்கு அமைச்ச சொந்தமே சரியில்லை. இதுல எப்படி இன்னொரு புது சொந்தம்?
என்ன ட்ரெஸ் இது? இதுக்கு டாப் இருக்கு மம்மி, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா போட்டுக்கிறேன். கண்மணி, உனக்கு வைஃப் ஆச்ச தவிர புத்தியே இல்ல. உனக்கு இருந்தா தானே எனக்கும் இருக்கும். நீ என்ன குழந்தைய? ஆமா, எங்க அம்மாக்கு நான் சின்ன குழந்தைதானே. இல்லடி, நீ குழந்தை இல்ல. அம்மாவுக்கு பண்ணதெல்லாம் போதும். இனிமே உன் வாழ்க்கையும் யோசிச்சு பாரு. என்னமா சொல்ற? அந்த ராஜா உனக்கு பிடிக்கல? பிடிக்குது. ஆனா அவங்க அக்கா உனக்கு என்னெல்லாம் பண்ணும்? எங்க பிரச்சனை உனக்கு வேண்டாம். உனக்கு ராஜாவை பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்கு. அப்போ உண்மையிலேயே அம்மா மேல பாசம் இருந்தா? அம்மா பேச்சுக்கு மரியாதை கொடுக்கறதா நீ நினைச்சா? நேரா அவங்க வீட்டுக்கு போ. அவனையும் அவங்க அக்காவையும் பார்த்து மன்னிப்பு கேளு. சரியா? சரி சரி சரி. ராஜா, ஹலோ. வந்திருக்கு என்னன்னு கேளு. ஏன் அத நீங்க கேட்க மாட்டீங்களா? அப்படி நான் தப்பு பண்ணிட்டேன்? ஏதோ எங்க அம்மா மேல இருக்கிற ஆசையில அப்படி பண்ணிட்டேன். அப்படி நடந்துகிட்டது தப்பு எங்க அம்மா கூட சொன்னாங்க. உக்காருங்காண்டி, உங்க தம்பிக்கிட்டயும் போய் மன்னிப்பு கேட்டேன். உங்களுக்கு வேற தனியா சொல்லுமா? உக்காருங்களேன். உங்க தம்பி என்னடானா உம்மரை மூஞ்சி திருப்பிக்கிட்டு முதுகு காட்டிட்டு போறாரு. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எங்க அம்மா கிட்ட இவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாரு கேட்டேன். சின்ன வயசு, எல்லாம் போ போ சரியாயிடும். நீ அவங்க அக்கா கிட்ட போய் மன்னிப்பு கேளுன்னு சொன்னாங்க. அத வந்த இப்ப என்ன கப்பலாக்க வந்து போச்சு. கண்ணத்துல இருந்து கைவிடுங்க. தேங்க்யூ. இப்ப நீங்க மன்னிக்கணும். நீங்க மன்னிக்கிறீங்களா மாட்டீங்களா? சத்யா, அம்மா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வா. ஏ, அது எங்கிட்ட சொல்ல நான் எடுத்துட்டு வர மாட்டேனா? பிரிட்ஜ் எங்க இருக்கு? என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? உங்க தம்பியதான் ராஜா. என்னக்கா ஒன்னு நினைச்சிட்டு இருக்கலாமே. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, என் மனசுல அவளுக்கு இடம் இல்லன்னு. மனசுல இடம் இல்லன்னா என்ன? அதான் இவ்ளோ பெரிய இடம் இருக்கே, நான் இங்க எங்கயாச்சும் ஒரு ஓரமா இருந்துக்கறேன். ஆமா, தொடப்ப இல்லையா? அதுதான் நானும் தேடிட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் நான் தானே கூட்டி பெருக்கி கொட்டணும். எதையும் மிச்ச வைக்காம தான் கோர்ட்ல கொட்டிட்டியம்மா. பாஸ்ட் இஸ் பாஸ்ட் ஆண்டி, வி ஆர் ஆல் எஜுகேட்டட். நடந்ததெல்லாம் மறந்துடுவோமே ப்ளீஸ். ராஜா, கோர்ட்ல நடந்தது எல்லாம் நீ மறக்க தயாரா இருக்கேனா? நான் மறக்கலப்பா. எதக்கா மறக்க சொல்ற? உங்களுக்கு ஏற்பட்ட நம்பிக்கை துரோகத்தியா இல்ல எனக்கு நடந்த அவமானத்தியா? அத பத்தியெல்லாம் இவளுக்கு என்ன பாக்கவல? கோர்ட் வரைக்கும் போன பொண்ணு, நாளைக்கு நல்ல குடும்பத்து பையன் யாரும் மாப்பிள்ளையா கிடைக்க மாட்டான். நம்ம தான் ஏற்கனவே ஏன் வந்தவங்களாச்சே, மறுபடியும் ஏமாறவோமோ. நான் அவங்க அம்மாக்கு ஒரு நப்பாச, அதுக்குத்தான் பொண்ணு அமிச்சு ஆழம் பாக்குறாங்க. ராஜா, ஏமாறதும் எச்சரிக்கையா இருக்கிறதோ உன் கையில இருக்குப்பா. வைராக்கியத்துக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணவங்க அக்கா, அவங்களோட தம்பினா இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்துல ஏத்துக்க மாட்டேன். போடி வெளியில. யாட்டி, நீ சேர்த்து வைப்பே நினைச்சு நான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டேன். நீ உன் கிரிமினல் லாயர் பத்தி காமிச்சிய. என்னடி சொன்ன? உங்க அக்காவுக்கு என்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்து அவங்க அம்மாவை யாராவது இப்படி அவமானப்படுத்திருந்தா அவளும் என்ன மாதிரி தான் நடந்திருப்பா? ஏய், உன்ன மாதிரி பொண்ணே அக்காவுக்கு பிறந்திருந்தா பிறந்த உடனே வெட்டி இருப்பாங்க டி. உன்ன மாதிரி மாட வளர்த்துக்க மாட்டாங்க. போடி வெளியில. போடினா இன்னைக்கு என்னோட பர்த்டே. இன்னங்க ஸ்வீட். மினிமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க்யூ ராஜா. நான் பிறந்ததே உங்க கூட என் வாழ்க்கையை ஷேர் பண்ணிக்க தான் நினைச்சேன். அதான் முடியாம போயிடுச்சு. என் பிறந்த நாளையாவது உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு ஆசைப்படுறேன் ராஜா. மனுஷனுக்கு வாழ்க்கை எல்லாமே ஒரு முறை தான் வரும். பிறப்பு, காதல், கல்யாணம், மரணம் எல்லாமே. என் வாழ்க்கையில காதல் அது வந்துட்டு போயிடுச்சு. அது சிலருக்கு சந்தோஷத்துல முடியும், சிலருக்கு சோகமா முடியும், ஆனா எனக்கு மட்டும் பொய்யா முடிஞ்சிருச்சு. அதுக்காக நான் இன்னொரு முறை காதலிக்க முடியாது. ஏன், மனசால கூட நினைச்சு பார்க்க முடியாது. ஐ அம் சாரி. அப்படியா சொன்னாவன்? ஒருத்திக்கு ஒருத்தங்கிற கொள்கையில ராமனை போல இருப்பான் போல இருக்கு. அந்த ராமனே ராவணன் தங்கச்சிக்கு மனசுல இடம் இல்லைன்னதுனால இலங்கையே அழிஞ்சது. என் பொண்ணுக்கு அவன் மனசுல இடம் இல்லைன்னு சொன்னா அவன் பரம்பரையே அழியும். மரத்தை வெட்டினா கட்டை, துணியை வெட்டினா சட்டை,
முடிய வெட்டினா மொட்டை, எதை எங்க எப்படி வெட்டணும்னு எனக்கு நல்லா தெரியும், வெட்டி காட்டுறேன். அறுவா எடுத்துட்டு வந்துடுறேன். டாய் அறிவே போதுண்டா. முட்டாள் தகர பெட்டி நான் உள்ள என்ன இருக்குது தெரியுமா? தெரியாதுங்க. தரந்தபா வக்கீலமா. அண்ணா அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகலையோ இல்லையோ, எப்படி தல தலன்னு வரா பாருங்க. அபத்தமா பேசாதடா, என் பொண்ணோட வருங்கால நாத்தனார். என்ன இதெல்லாம் தராசு? நான் தாம்மா கொண்டு வந்தேன். நம்ம தலைவர்களுக்கு அப்பப்ப பிறந்த நாள், இறந்த நாள், கல்யாண நாள், கருமதி நாளுன்னு வந்துட்டு இருக்கா. அவன் அவன் தரத்துக்கு ஏத்த மாதிரி தங்கமோ தகரமோ இடைக்கு இடம் நிறுத்தி கொடுத்துட்டு இருப்பேன். கழுத இந்த தங்கம் கொடுக்கறது ஒண்ணு பெரிய விஷயமா தெரியலீங்க. சும்மா கொடுக்க போறதில்ல, 4 ரூபாய் கொடுத்தா 5 ரூபாய் திரும்பி வரப்போகுது. ஆனா இந்த தராசு கொடுக்க வாடகை வச்சு பாருங்க. அதான் சொந்தமா வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப எதுக்கு இதெல்லாம் இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன்? ஒட்டியில கொடுத்தாதான் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதேம்மா. அதான் இடைக்கு இடம் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். What do you mean? எந்த பாசையில கேட்டாலும் நான் சொல்றது இதுதான். எனக்கு உங்க அறிவுல மயக்கம், என் பொண்ணுக்கு உங்க தம்பி அழகுல மயக்கம். அதனால எனக்கு நீங்க சம்பந்தி ஆகணும். எஸ் என்ன சொல்லி ஏறி நில்லுங்க. என்ன வேணாலும் தாரேன், இடைக்கு இட. என்ன தருவீங்க ரங்கனா? தங்கம். பால பாலமா? வைர வைடூரியம். மூட்டை மூட்டையா? இந்தியன் கரன்சி. கட்ட கட்டையா? அதுவும் வேண்டாமா? பிரவுன் சுகர் அபின் என்ன வேணுமோ கேளுங்க. எடக்கேட எனக்கு கௌரவம் வேணும். அது உங்ககிட்ட இருக்கா? ஊர்ல இருக்கிறவங்க தரத்தை பத்தி எல்லாம் பேசுறியே, முதல்ல ஒன் தர என்ன? அந்த தராசுல உட்காந்து எடை போட்டு பாத்துக்க, அப்புறம் வா சம்பந்தம் பேசறது. ஐயோ, கால்ல பட்ட சாணியை கையால துடைச்ச மாதிரி யாரையோ பழி வாங்கறதுக்காக உனக்கு வந்து உதவி பண்ண பாரு. அம்மா, குடும்ப பொண்ணுங்க உபயோகிக்கிற புனிதமான வஸ்துமா சாணி, அதை தப்பா பேசாதீங்க. மொசைக் தரையில வாழ்ற உங்களுக்கு அதனோட மகிமையெல்லாம் தெரியாது. மாற்ற வரைக்கும் கெட்டவெல்லாம் பத்தினி தான், திருடன் எல்லாம் யோகியம் தான். கருவுல இருக்கிற குழந்தைய அழிக்கிறவளை விட கருப்பு பணம் வச்சிருக்கிறவன் அயோக்கியம் இல்ல. இங்க பா, கல்யாண பத்திரிகை அடிக்கலான்னு வந்தேன். தெருவுல பெட் நோட்டீஸ் அடிக்க விட்டுறாத. வேணாண்டா, வக்கீலம்மா மனசுல நான் தச்ச முள்ளு குத்திக்கிட்டே இருக்கும். அநேகமா இந்த தராசு முள்ள நிக்கிறதுக்குள்ள அவங்க மனசு மாறலாம். ஏம்மா, நீ வேண்டா பெரிய வக்கீலா இருக்கலாம், ஆனா இந்த கேஸுக்கு நான் தான் ஜட்ஜு, நான் சொல்றதுதான் தீர்ப்பு. ராஜா, ஒரு நிமிஷம் பிளீஸ். ஏன் விட்டு இப்படி விலகி விலகி போயிட்டு இருக்கீங்க? புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? என் அக்காக்கும் அம்மாவுக்கும் 1000 ரூபாய் இருக்கலாம், அந்த பகையை தீத்துக்கிறதுக்கு நான் உமால வச்சிருந்த அந்த புனிதமான காலம் தான் உங்க கிடைச்சதா? ராஜா, அது தப்புன்னு தெரிஞ்சதுங்க. நான் உங்க வீடு தேடி வந்தேன், மன்னிப்பு கேட்டேன், அவமானப்பட்டேன். அதுக்கப்புறமா உங்களால என்ன மன்னிக்க முடியாதா? மன்னிக்கிறது மட்டும் இல்ல, உன்னை பாக்குற ஒவ்வொரு நிமிஷம் உன்னால ஏற்பட்ட அவமானம் தான் சித்திரவதை படுத்துது. உன் மூஞ்சில முழிக்கவே எனக்கு இஷ்டம் இல்ல. பொண்ணு தப்பு பண்ணது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. அவளை தண்டிங்க, சாகடிச்சிடாதீங்க.
கண்மணி, ஏன் இப்படி பண்ண? நான் அப்படித்தான் பண்ணுவேன். ஊருக்கு தரமா பேசுறியே, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? என்ன ஆயிருக்கும்? என் உயிர் போயிருக்கும், அவ்வளவுதானே. நான் நேசிக்கிறவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அன்னைக்கு எங்க அம்மாவுக்காக கோர்ட்ல எல்லாரும் முன்னாடியும் போய் சொன்னேன், ஆனா அப்போ பின் விளைவுகளை பத்தி யோசிக்காம சொன்னேன். இப்போ 4 மணி பில்டிங்ல இருந்து விழுந்தா என்ன நடக்கும் தெரியும். தெரிஞ்சுதான் குதிச்சு. ஏன் தெரியுமா? நீ இல்லாம என்னால உயிர் வாழ முடியாது. மறுபடியும் நீ என்ன ஏமாத்துறியோன்னு நினைச்சேன், ஆனா நான் தான் ஏமாந்துட்டேன். என்ன மன்னிச்சிடு கண்மணி. I love you. I love you. என்ன தெரியல சொல்லு. I love you. நேற்று வந்த காற்று என் பாட்டை கொண்டு வந்து தந்ததா? நேற்று வந்த காற்று என் பாட்டை கொண்டு வந்து தந்ததா? சொல்லு சொல்லு என் கண்மணி. நேற்று வந்த காற்று உன் பாட்டை கொண்டு வந்து தந்தது. சின்ன சின்ன என் கண்மணி, நீயும் கேட்டால் கிறக்கும் என் பாட்டால் பிறக்கும். உனக்கோர் சுகம் வந்ததா வந்ததா? இந்த வெண்ணிலா என்று என்று நம் தேனிலா நேற்று வந்த காற்று என் பாட்டை கொண்டு வந்து தந்ததா? சொல்லு சொல்லு என் கண்மணி. நேற்று வந்த காற்று என் பாட்டை கொண்டு வந்து தந்ததா? சொல்லு சொல்லு என் கண்மணி. நீயும் கேட்டால் கிறக்கும் என் பாட்டால் பிறக்கும். உனக்கோர் சுகம் வந்ததா வந்ததா? நேற்று வந்த காற்று உன் பாட்டை கொண்டு வந்து தந்தது. சின்ன சின்ன என் கண்ணனி, நானும் என்னன்னா நேரம் கிட்ட நேரத்துல போன் வர்றது? ஹலோ ரங்கநாத். யாரு? வக்கீல் அம்மாவா? ஆமா. உனக்கு ஒரு நல்ல சமாச்சாரம் சொல்றதுக்காக போன் பண்ணேன். சொல்லுங்க. உன் பொண்ணுக்கு என் தம்பியை கட்டி கொடுக்கலாம் நான் இப்பதான் முடிவு பண்ணேன். நிஜமாவா? ஆமா. அம்மா நீங்க லாயர்ல கிரிமினல், நான் லைஃப்ல கிரிமினல். கிரிமினலும் கிரிமினலும் சம்பந்தியான லைஃப்ல சாதனை படைக்கலாம்னு அன்னைக்கு சொன்னேன். நீங்க சட்டையே பண்ணல. நான் இன்னைக்கு என் பொண்ணுக்கு வேற இடத்துல மாப்பிள செட்டப் பண்ணிட்டேன். ஓஹோ, ரொம்ப சந்தோஷம். என்னமோ உன் பொண்ணு என் தம்பிய நினைச்சு உருகிட்டு இருக்கான்னு அன்னைக்கு கதர்னியே, அதான் நான் யோசிச்சு பார்த்தேன். உன் பொண்ணுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலான்னு நினைச்சேன். பரவாயில்ல, உன் பொண்ணு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஐயோ, சும்மா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தட்டி பார்த்தேன். நான் இப்பவே தட்டோட வந்துடுறேன். அப்பா, எழுதி எழுதிய கைய ஒடிஞ்சு போச்சு. என்னயா வெட்டி முடிச்சிட்டேன்? எவ்வளவு பத்திரிகை எழுதிருக்கேன், தமிழ்நாடு முழுக்க அனுப்ப வேண்டாம். இது சீஃப் மினிஸ்டருக்கு, இது ஹோம் மினிஸ்டருக்கு, இது உங்களை அரெஸ்ட் பண்ண வந்தாங்களே அந்த ஹைஸ்டன் கமிஷனர் அம்மாவுக்கு, அவங்களுக்கு எதுக்குன்னு பாக்குறீங்களா?
நாம யாரும் காட்ட வேணா, ராதா கல்யாணம் சும்மாவா? இது மாதிரி கல்யாணம் எவனும் நடத்தவும் கூடாது, நடத்திருக்கவும் முடியாது. வக்கீலம்மா, கர்ணா, கோபாலா, துரோணா, ராமா, நான் கூப்பிட்டது ஆளுங்க வருவாங்க எதிர்பார்த்தீங்களா? 20 வருஷத்துக்கு முன்னாடியே நான் மனுஷங்களை நம்பறத விட்டுட்டேன். அதனாலதான் நன்றிக்காக உயிர் விட்ட துரோணர் பேரையும் நட்புக்காக உயிர் விட்ட கர்ணன் பேரையும் இது உங்களுக்கு வச்சிருக்கேன். ஸ்டாப் இட். இவங்க யாருன்னு நினைச்சீங்க? போலீஸ்ல புலி, சட்டம், நேர்மை, ஒழுங்கு இதெல்லாம் காப்பாத்த புறப்பட்டு இருக்காங்க. ஆனா அந்த நேர்மை இவங்க கிட்ட இருக்கான்னு கேட்டு நீங்க என்ன சங்கடப்படுத்த கூடாது. நம்ம கோர்ட்ல சந்திக்கிறதான எங்களை வழக்கம். வீடு தேடி வந்திருக்கீங்க, என்னங்க விஷயம்? உங்க ஆத்திரத்தை தயவு செஞ்சு என் பொண்ணு மேல காட்டாதீங்க. அவ சின்ன பொண்ணு, தாங்க மாட்டா. உங்க தம்பியும் என் பொண்ணும் நெருங்கி பழகுறாங்க, தெரியும். கணவன் மனைவியா வாழ முடிவு செஞ்சிருக்காங்க, அதுவும் தெரியும். இவ்வளவு தெரிஞ்ச பிறகும் உங்க தம்பிக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்களே, இது எந்த வகையில நியாயம்? பாவ புண்ணியத்தை பத்தியும் தர்ம நியாயத்தை பத்தியும் நீ பேசக்கூடாதுடி. ஏன்னா அது தர்மம் இல்ல. ஒருத்திய காதலிச்சுட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிறது என்ன புதுசா? என்னோட நாய்களுக்கு வெறி பிடிக்கிறதுக்கு முன்னாடி மரியாதையை வெளியே போயிடு. உன் நாய்களுக்கு இனிமே தான் வெறி பிடிக்க போகுது. ஆனா நீ இப்பவே வெறி பிடிச்சுதான் நிக்கிற. இப்ப தப்பு பண்ணிட்டு வெறி தணிஞ்சதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டா அப்ப பிராய்ச்சித்தம் பண்ண முடியாது. இத பாரு காயத்ரி, ப்ரொஃபஷனலா நான் உங்ககிட்ட தோத்து போயிருக்கலாம், ஆனா என் மக விஷயத்துல நான் தோத்து போயிடுவேன்னு நீ கனவு கூட காணாத. எனக்கு வழக்கு நடத்திதான் வழக்கம். நீங்க ஒரு பெரிய லாயர்னு எனக்கு தெரியும். உங்ககிட்ட வாதாடியோ வழக்கு போட்டோ உங்களை ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். எங்க அப்பா அம்மா தப்பு செஞ்சிருந்தா அவங்கள மன்னிச்சிருங்க. நான் தப்பு செஞ்சிருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க. என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க ஆண்டி. உங்க கால விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிற. என் கால வந்து விடுற. என் வாழ்க்கையை கெடுத்தாலே உங்க அம்மா அவ கால போய் விடு. இத பாருடி, எங்க அடிச்சா உங்க அம்மாவுக்கு வலிக்கிற எனக்கு இப்ப தாண்டி புரியுது. இதுக்காக தாண்டி நான் காத்துட்டு இருந்தேன். நீ தவிக்கிற தவிப்பு இதான் இதான் எனக்கு சந்தோஷம். நீ படிக்கிற ரத்த கண்ணி அது எனக்கு ஆனந்த கண்ணி. இத்தனை வருஷமா ராப்பகல தூக்கம் இல்லாம என்ன சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு உங்க அம்மா செஞ்ச நம்பிக்கை தோ. அது இப்ப தாண்டி என் மனசுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டு இருக்கு. நான் தப்பு பண்ணதுக்காக எனக்கு எந்த தடவைனாலும் கொடுங்க, ஆனா இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க இப்படி பேசுனா எனக்கு வேற வழியே இல்ல ஆண்டி. ஒரு வழி இருக்கு. உங்க அம்மாவ உன்னை கொல்லுன்னு சொல்லு. என்னடி பாக்குற, அவ பெத்த மகளே அவளே கழுத்தை நெரிச்சு கொன்னாதான்
என் மனசுக்கு சாந்தி கிடைக்கும். உன்னை கொண்டுட்டு என் கால வந்து விழ சொல்லு, நான் மன்னிக்கிறேன். அக்கா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேசுற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? அக்கா, எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. மாப்பிளங்க மனச மாத்துறதுல கை திறந்த விட அந்த ராஜலட்சுமி. ஓ, மனசை மாத்திட்டாளா? அன்னைக்கு நம்ம பெருசா முடங்கினியே. அக்கா, உன் உடம்புல ஓடுற ரத்தம் தான் என் உடம்புல ஓடுதுன்னு ஏண்டா என்ன ஏமாத்தப்பட்ட அப்படி நடிச்சா? உங்களை ஏமாத்தோனாக்கா? ஏமாற்றங்கிறது ஒரு பொண்ணோட வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும்னு உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த துன்பம் உங்களோட போகட்டும். அது இன்னொரு பொண்ணுக்கு தொடர வேண்டானதா? இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்றேன். தம்பி விரும்புறது அடையக்கூடாதுன்னு நினைக்கிற அக்கா நான் இல்லடா. சின்ன வயசுல நீ என் கையை பிடிச்சிட்டு அக்கா அது வேணும் இது வேணும்னு கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்கேன். உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றி வச்சிருக்கேன். அப்பா அம்மா இல்லாத குறைய உனக்கு தெரியக்கூடாதுன்னு நான் உன்னை எப்படி எப்படி வளர்த்திருக்கேன். ஆனா இந்த கண்மணி விஷயத்துல மாத்திரம் என்னால விட்டு கொடுக்க முடியாது ராஜா. ராஜா, எந்த பொண்ணு தன் மனசை விட்டு சொல்ல முடியாத ஒண்ணு, ஒரு அக்கா தன் தம்பி கிட்ட சொல்லக்கூடாத ஒரு உண்மை நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன்டா. அன்னைக்கு நீ தெரிஞ்சுக்கிட்டது என்னோட வாழ்க்கையில ஒரு பாதிதான். இன்னொரு பாதி என்னுடைய புதஞ்சு போயிட்டோம் நான் நினைச்சேன். அது இப்ப உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போச்சு. நான் ஒரு கொலகாரி ராஜா. ஏமா காயத்ரி, சட்ட நுணுக்கங்களை படிச்ச நீ கல்யாணத்துக்கு முன்னால இப்படி அவசரப்பட்டிருக்கலாமா? டாக்டர், அவர் நல்லவர் நம்பிதான் பழகிறதுக்கு சம்மதிச்சேன். என்னால் இந்த அவமானத்தை தாங்கிட்டு வாழ முடியாது. எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் டாக்டர். இட்ஸ் டூ லேட் காயத்ரி. என் உயிர் போயிடும் பயப்படுறீங்களா? பரவாயில்ல, என்ன மோசம் பண்ண அந்தாலோட குழந்தையை தாங்கிட்டு நான் வாழ விரும்பல. என்ன ஆனாலும் சரி, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் டாக்டர். இத பார் காயத்ரி, உனக்கு உயிர் மேல ஆசை இல்லாம இருக்கலாம், ஆனா உன் தம்பி அனாதை ஆகணும்னு ஆசைப்படுறியா? நீ உயிரோட இருந்தாத்தான் அக்கா தம்பிங்கிற உறவு இருக்கும், இல்லைன்னா உன் தம்பிக்கு அனாதைங்கிற பேர் தான் இருக்கும். இதுக்கு மேல நீ தான் முடிவெடுக்கணும். என் குழந்தை எனக்கு என்ன குழந்தை பண்ணது? என் குழந்தைக்கு டாக்டர் என்னம்மா, நீ வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அழிக்கணும்னு அடம் பிடிச்சேன், பிறந்ததுக்கு அப்புறம் பார்க்கணும்னு துடிக்கிறியே. ஏமாந்து போன ஆத்திரத்துல நான் அப்படியெல்லாம் பேசிட்டேன். தாயான பிறந்தான் குழந்தையோட அருமையே தெரியுது. எனக்கு என் குழந்தை வேணும் டாக்டர் பிளீஸ். காயத்ரி, நீ விருப்பப்பட்டு சுமந்து இருந்தா அந்த குழந்தை உயிரோட பிறந்திருக்கும். வேதனையில சுமந்த அது இறந்தே பிறந்துச்சு. கருவலையை அழிக்க நினைச்சு இந்த தாய் முகத்துல முழிக்க கூடாதுன்னு என் குழந்தை இறந்து போயிடுச்சா டாக்டர்? நான் பாவி, நான் ரொம்ப பாவி, நான் எதுக்குமே கொடுத்து வைக்காத பாவி. ஆமா, பெத்த குழந்தைய நான் கொலை பண்ணிட்டேன். என் குழந்தைய நானே கொல்லிட்டேன் ராஜா. ராஜா, பாதிக்கப்பட்ட உங்களுக்கு தான் துன்பத்தோட கொடுமை தெரியும். சும்மா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எதுவுமே புரியாதுப்பா. இது பாரு, என் முடிவை ஏத்துக்கிறதா இருந்தா நான் சொல்ற பொண்ணு கழுத்துல மாலை போடு, இல்ல நீ விரும்புற பொண்ணோட வந்து என் பொண்ணுக்கு மாலை போடு. சந்தோஷமே இல்லாம பண்ணிட்டாரு கண்மணி. வாங்க மிஸ்டர் வர்மா, என்ன பிளைட் லேட் ஆயிடுச்சு? பிளைட் கரெக்டா தான் வந்துச்சு, ஒரே டிராபிக் ஜாம், அங்கங்க நகர முடியல. ஏதோ சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ வராங்க நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வர காருங்கன்னு. என்ன இது, இன்னும் அலங்காரம் முடியல? எல்லாரும் கதை பேசிட்டு இருக்கீங்களா?
நீ சீக்கிரம் வரல, அங்க மாப்பிள்ள தாலி எடுத்துட்டு இங்கே வந்து கட்டிடுவாரு, அவ்வளவுதான். சீக்கிரம் முடிக்கட்டும். என்னம்மா கல்யாணத்துக்கு முன்னாலே உங்க நாத்தனார் இந்த போடு போடுறாங்க? எங்க போறீங்க? எங்க போக கூடாதுன்னு நினைச்சேனோ அங்க போறேன். வாங்க வாங்க, எங்கன்னே என்னால் நம்ப முடியலையே. கல்யாணத்துக்கு வரமாட்டேங்கன்னு தான் பத்திரிக்கையை கொடுக்கல. பரவாயில்ல, வந்து சாப்பிட்டு போங்க. நான் சாப்பிடவல்ல, உங்க சம்பந்தி அம்மாவை பார்க்க வந்திருக்கேன். வாங்கோ வாங்கோ வாங்கோ, காயத்ரி அம்மா யார் வந்திருக்கா பாருங்கோ. எல்லாரும் கொஞ்சம் தயவு செஞ்சு வெளியில் இருக்கீங்களா? கல்யாணத்துக்கு நான் உங்களுக்கு இன்விடேஷனே அனுப்பலையே. ஓஹோ, முதல்ல உங்க பொண்டாட்டி அனுப்பிச்சிங்க, அடுத்தது உங்க பொண்ணு அமிச்சிங்க, இப்ப கடைசியா என் காலை விழுறதுக்கு நீங்களே நேரம் வந்துட்டீங்களா? நியாயமா உன் முகத்திலே முழிக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். என்ன செய்யறது, வாழ்க்கை நம்ம ரெண்டு பேரும் அணைச்சு வைக்கலனாலும் தொழில் அடிக்கடி நம்ம சந்திக்க வச்சிருச்சே. சந்தேகப்படுற பொண்ண காதலிச்ச குத்தத்துக்காக நானும், பழகின பாவத்துக்காக அந்த ராஜேஷன் படுற துன்பத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்ப நான் உன தேடி வந்திருக்கேன். என் வாழ்க்கை தான் எப்போ முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு முற்றுப்புள்ளி வச்சிட்டீங்களே, இப்ப என்ன புதுசா? இப்ப நான் உனக்கு சொல்ல போறது புதுசுதான். ராஜலட்சுமி, ராஜலட்சுமி, ஏமா பெத்த அப்பன் ஜெயிலுக்குள்ள இருக்கிற என்ன ஜாமீன்ல எடுக்க கூட உனக்கு நேரம் இல்லையா? போலீஸ்கார அச்சாடியில உடம்பெல்லாம் வலிக்குது, ஒரு ஆஃபுக்கு ஏற்பாடு பண்ணு. இத பாரு, குடிக்கிறதுக்கு காசு கட்டி இந்த வீட்டுக்குள்ள வராத. மீறி அவன் எச்ச காசுலயாவது குடிச்சிட்டு என்ன போலீஸ்காரன் புடிச்சிட்டான் ஜாமீன்ல எடுன்னு எனக்கு போனும் பண்ணாத. ஐயா, இவரு புதுசா இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் இங்க இருக்கிறது உங்க ரெண்டு பேரோட சல்லாபத்துக்கு இடைஞ்சலா இருக்குது. அப்படின்னு நான் வெளியே போய் சொன்னா உன் மானம் கப்பல் ஏறிடும். பரவாயில்லையா, பாட்டிலுக்கு ஏற்பாடு பண்ணு. இது வரைக்கும் குடிச்சிட்டு வராதேன்னு தான் சொன்னேன், இனிமே இந்த வீட்டுக்குள்ளே வராத. நீ எனக்கு அப்ப இல்ல, வெளியே போ. சும்மா தானே சொல்றேன். ஆய், என்ன பார்த்து என்ன பார்த்து வெளியே போ நான் சொன்னேன். நீங்க யாரும் வெளியே தலை காட்ட முடியாது. அந்தாரு பண்ணிடு, அந்தாரு. கலாகாலத்தில் உன் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தேன்னா இப்படி நடக்குமா? ஆத்திர அவசரத்துக்கு அப்படி ஜாட மாடியா போய்க்க வேண்டியதானே? இப்படி செஞ்சு சிரிக்கிற மாதிரி இறந்துக்கிறது. இவளை பெத்ததுக்கு நாக்கு புடிட்டு சாகலாம். இவ பண்ண தப்புக்கு நீ ஏன் சாகணும்? இவெல்லாம் போலீஸ் வேலைக்கு போனா இந்த நாடு உருப்படுமா? அப்படி கேளு. யோ நித்தகையா, என்ன ஆளுக்கால் சும்மா பேசிட்டு போறீங்க? ராஜலட்சுமி, உன்னை நம்ப வேண்டிய உங்க அப்பா உன்னை நம்பல, என்ன நம்ப வேண்டிய அவளும் என்ன நம்பல, பின்ன யாருக்கா இப்படி அவமானப்படணும்? இத பாருங்கய்யா, இன்னிலேந்து இவதான் என் பொட்டாட்டி. வழக்கமா எல்லா ஆம்பளைக்கும் சொல்றதுதானே, நிர்பந்தத்துல அவ கழுத்துல தாலி கட்டிட்டு தவிர்க்க முடியல, பெண்ணவும் கால கூட விடற. தயவு செஞ்சு என் பொண்ணு உன் தம்பிக்கு கட்டி வை, இததானே சொல்ல போறீங்க? இல்ல, உன் தம்பிக்கு உன் பொண்ண கட்டி வைன்னு சொல்றேன். என்ன உளறீங்க? உளறல, உண்மையத்தான் சொல்றேன். ராஜலட்சுமி பழிவாங்கதான் நினைச்சுக்கிட்டு கண்மணியோட வாழ்க்கையை பாழாக்கிட்டு இருக்கே, அந்த கண்மணி அவ பெத்த பொண்ணு இல்ல, நீ பெத்த பொண்ணு. காயத்ரி, நீயாவது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு குழந்தைக்கு தாயாயிட்ட. ஆனா என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்ட பாவத்துக்காக ராஜலட்சுமி வாழ்க்கை பூராவும் கண்மணிக்கு தாயா இருக்காளே தவிர ஒரு நாள் கூட அவ எனக்கு மனைவியா இருந்ததில்லை. உனக்கு துரோகம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக அவ என் நிழல கூட தொட்டதில்லை. அப்ப ஏற்பட்டவளை பழிவாங்கிறதுக்காக அவ பொண்ணு நினைச்சு உன் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாரு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க, அவசரப்பட்டு உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்ட மாதிரி நம்ம பொண்ணுடைய வாழ்க்கையை அழிச்சுக்காத. ஓஹோ, என் தம்பியோட கல்யாணத்தை நிறுத்த கடைசி ஆயுதம். உயிருக்குயிரா பழையினங்களே சந்தேகப்படுற நீ, பாதிக்கப்பட போற கண்மணி உன் பொண்ணுன்னு நான் சொன்னா நீ நம்புவா போற? டாக்டர், அவர் சொல்றதாமா உண்மை? காயத்ரி ஒரு பிடிவாதக்காரி, வீண் வம்புக்காகவும் விவகாரத்துக்காகவும் இந்த குழந்தைய கொன்னாலும் கொண்டுடுவா. அப்ப ஒண்ணு செய்யலாம் டாக்டர், இந்த குழந்தைய ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துல சேர்த்துருவோம். அநாத ஆசிரமம் எதுக்கு டாக்டர்? அம்மா வேண்டாம்னு சொன்னாலும் வேணும்னு சொல்றதுக்கு அப்பா இருக்கிறார், அவர்கிட்டயே குழந்தைய கொண்டு போய் சேர்த்துருவோம். நாம விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல, ஒரு வகையில சொன்ன ஊர்க்காரங்களுடைய அவமானத்துக்கு பயந்துதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உங்களை பார்க்கும் போதெல்லாம் என் சிநேகிதியோட கணவருங்கிற நினைப்பு தான் எனக்கு வருது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீ செஞ்சது தப்பு தப்புன்னு என் மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு.
அதனாலதான் உங்ககிட்ட இருந்து தள்ளியே இருந்தேன். இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே நான் உங்க மனைவி இல்லை, உங்க குழந்தையோட தாய். இனிமே இவ என் மக என்கிற நினைப்போட நான் வாழ போறேன். அந்த நினைப்பு தான் என் வாழ்க்கைக்கு அஸ்திவாரம். டாக்டர், இப்ப இல்ல, எதிர்காலத்துல கூட இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. இவ கூட எனக்கு சொந்தம் இல்லைன்னு அடிச்சுன்னா அது என்னால தாங்கிக்க முடியாது. நான் உயிரோட இருக்க மாட்டேன். இவ என் கண்மணி. காயத்ரி, பிரசவத்துல குழந்தை செத்து போச்சுன்னு அன்னைக்கு நாங்க சொன்னதுதான் போய் அந்த குழந்தைய வைத்திரியே அழிச்சிடணும்னு முயற்சி பண்ண, பிறந்தா எங்க கொன்னுடுவியோன்னு பயந்துதான் அத உரிய உங்க கிட்ட சேர்த்துட்டோம். அந்த குழந்தைதான்மா கண்மணி. இந்த உண்மைய உங்ககிட்ட நான் அப்பவே சொல்லியிருப்பேன், ஆனா குடும்ப வாழ்க்கையை தியாகம் பண்ண உன் ஃப்ரெண்ட் ராஜலட்சுமிக்கு உன் குழந்தைய உதறித்தள்ள முடியல. அதனால கண்மணி தன் குழந்தை இல்லைங்கிற உண்மைய யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டான். இப்ப என் மக வாழ்க்கைக்கு ஆபத்துன்னு வரும்போது சத்தியத்தை மீற தப்பில்லைன்னு தான் இப்ப இந்த உண்மையை உங்களுக்கு சொல்றேன். ஏன் கால வந்து எவ்வளவு நீ படிக்கிற ரத்த கண்ணி அது எனக்கு ஆனந்த கண்ணி. ஹலோ கண்மணி, கண்மணி, கண்மணி. நிறுத்துங்க, தயவு செஞ்சு நிறுத்துங்க. மிஸ்டர் ரங்கநாத், அது கண்மணி என்னோட சொந்த பொண்ணு, நான் பெற்ற பொண்ணு கண்மணி. இந்த கல்யாணம் நடக்காது, எந்த கல்யாணம் நடக்காது. என்னோட பொண்ணுதான் கண்மணி. இது பாருங்க, தயவுசெய்து தப்பா நினைக்காதீங்க, இந்த கல்யாணம் நடக்காது. எல்லாரும் எந்திரிச்சு போயிடுங்க, எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. இந்த கல்யாணம் நடக்காது, எல்லாரும் போங்க. எல்லா கல்யாணத்திலயும் மாப்பிள்ளையும் பொண்ணு ஒண்ணு சேருவாங்க, இங்க ஏன் செலவுல ஆத்தாளும் பொண்ணு ஒண்ணு சேருங்களா? என் மக கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் நான் திருந்தி வாழலாம்னு நினைச்சேன், ஆனா அவ வாழ்க்கைய கெடுக்க பாக்குறீங்களே. துப்பாக்கி முறையில இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டிய துர்பாக்கிய நிலைக்கு ஆளாக்கிட்டீங்க. இவ்வளவுக்கு காரணம் அதோ அங்க நிக்கிறாங்களே உன்னோட மாஜி காதலி செல்வி காயத்ரி. இலைய போட்டு விருந்து வச்சது அவங்கதான், சாப்பிட போகையில தட்டி விடுறதும் அவங்கதான். அங்க அவங்க பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இங்க ஏன் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க பாக்குறாங்க? வழிய வந்து சம்பந்தம் பேசிட்டு ஊரை கூட்டி தாலி கட்டுற நேரத்துல இப்ப பழைய உறவை புதுப்பிச்சுக்கிறாங்க. இதனால எனக்கு சமூகத்துல இருக்கிற அந்தஸ்து கௌரவம் எல்லாம் பாதிக்கப்பட போகுது. உனக்கு என்ன அந்தஸ்து வீட்டு கிடக்கு? என் தீர்ப்புனால நீ தூக்குல தொங்க வேண்டியவன். வாதத்தினால நீ வாழ்ந்துட்டு இருக்க. யாராவது ஏதாவது பேசணும் இங்க சுட்டு பொசுக்கிடுவேன், அப்புறம் பேச்சு வராது, புகைதான் வரும். சரி, அதை விடு, பகைய மறப்போம், பாசத்தை வளர்ப்போம். இப்ப நான் பாயிண்ட்க்கு வரேன். என் மக கழுத்துல உன் தம்பிய தாலி கடைச்சாள். ரங்கநாத், விருப்பம் இல்லாத ரெண்டு பேரு உன்னை படைச்ச கடவுளால கூட சேர்த்து வைக்க முடியாதுப்பா. கடவுள் என்ன பத்தி உனக்கு தெரியாது? பிரம்மாவுக்கு பிரான்ஸ்ல கோயில் கட்டினவன், வைஷ்ணவுக்கு வியட்நாம்ல விழா எடுத்தவன், சிவனுக்கு சிகாகோல செலவு வச்சவன், அவ்வளவும் கள்ளச்சாராயம் வித்த காசு. கொள்ளக்காரனா இருந்த வால்மீகி ராமாயணம் எழுதும் போது கள்ளச்சாராயம் காய்ச்சின நல்ல காரியம் பண்ணக்கூடாதா? களவம் கற்று மரன் இருக்கான் வல்லவன். இங்க வா, மரியாதையா என் மக கழுத்துல உன் தம்பிய தாலி கட்ட சொல், இல்லன்னா சத்தம் போட்ட சமாதி ஆக்கிடுவேன். டேய், துப்பாக்கிய காட்டி கல்யாணத்தை நடத்திலன்னு நினைக்காத, மீறி அராஜகம் பண்ண சட்டம் உன்னை சும்மா விடாது. சாவுக்கு பயந்தவன் எவனாவது இருப்பா? அவன் போய் உன் சட்டத்தை பத்தி பேசு. தாய், தாலி எடுத்துட்டு வா.
யாரும் நடத்தி காட்டாதத நடத்துறவன் தான் இந்த ரங்கநாத். இந்தாங்கோ போய் பண்ண கூட்டு வா. சரிண்ணா. வீணா சாக நினைக்காத, என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டு. இஷ்டலாக நான் பொண்ணு கழுத்துல தாலி கட்டின மட்டும் அவளுக்கு வாழ்க்கை அமையாது. சிறுவனை மனசுக்கு புடிச்சு போய் ஒட்டிக்கிட்டு வாழ்ந்த எத்தனையோ பேர் வெட்டிக்கிட்டு பிரிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி பிடிக்காம ஒண்ணு சேர்ந்த எத்தனையோ பேர் ஒட்டிக்கிட்டு வாழ்ந்துருக்காங்க. ஏன் உங்க அக்கா ராஜசேகரை வெட்டி விடலையா? இதுதான் ஜாக்குன்னு இவங்களும் ஒட்டிக்கலையா? இப்படி உள்ளங்கையில உதாரணத்தை வச்சுட்டு உளறையாடா. நான் உளரல, உண்மைதான். உள்ளங்க மட்டும் இல்ல, யாராலையும் என்ன கட்டாயப்படுத்தி உன் பொண்ணு கட்டல தாலி கட்ட வைக்க முடியாது. ஆனா என்னால முடியும். நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருந்தேன், ஆனா நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற. என் வீட்டுக்கு உன்ன மாப்பிள்ளையா கூட்டு போலான்னு இருந்தேன், ஆனா உன் வீட்டுக்கு நான் மாப்பிள்ளையா வர போறேன். புரியல? நீ என் மக கழுத்துல தாலி கட்டலன்னா நான் உங்க அக்கா கழுத்துல தாலி கட்ட போறேன். முடிவு பண்ணிட்டியா? மாப்பிள்ள நீயா நானா? நீயா கத்துற? நீ தான் தாலி கட்டாம ஏமாத்திட்ட, நான் கட்ட கூடாதா? வாழ் விழுந்தவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க விட மாட்டேங்கிறியா? விக்ரமாதித்தன் கிழ மாதிரி ஆயிடுச்சு. இல்ல மாமனார் ஆகணும்னு நினைச்சேன், மாப்பிள்ளையாக்கிட்டீங்க. மாங்கல்யம் இல்லாம ஒரு மகளுக்கு தாயான பெண்ணே, உனை மனைவி ஆயத்து பேனே. எனக்கு மந்திரம் தெரியாது இல்ல, ஐயருங்கெல்லாம் வேற ஓடி போயிட்டாங்க. மாப்பிள்ளையும் நானே, மந்திரமும் நானே. ராஜா, ஒரு விஷயம். என்ன? வாயில் சொல்ற ராஜா. முதலாளி, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வந்து மாப்பிள்ளைய கூட்டு போயிட்டாங்க. அவனுங்க யாரும் உயிரோட தப்ப கூடாது. Thank you.
இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணுவீங்க. சீக்கிரம் வந்து சாமி. தன்னை விரும்புறனாலும் தான் விரும்புற உயிரோடு இருக்கிறதுக்காக அந்த பொண்ணு தர்ம யுத்தமே நடத்துது. ஆனா நீ உனக்காக தியாகம் செஞ்ச உன் ஃப்ரெண்ட, உன் பயத்துல பிறந்த அந்த ஜீவனை எவ்வளவு கொடுமைப்படுத்திட்ட. என்ன மன்னிச்சு ராஜலட்சுமி, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உனக்கு பண்ண பாவத்துக்கு பிராயச்சத்தமே கிடையாதுமா. ஐம் சாரி கண்மணி. I'm very sorry. நீ என் அம்மாவை ஏத்துக்கலாம் பரவாயில்ல, நான் மனசு ரொம்ப என் ராஜா அவமானம். இந்த தத்துவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. சமாதானங்கிறது இந்த சமுதாய சக்கரத்தோட கடையாணி, அதை கழட்டிட்டா கதை கந்தல். போங்க போங்க, பந்தலுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பாலும் பழம் வரைக்கும் ஏன் செலவுதான்.